அம்மா பேசுறியா? எப்படி இருக்க ராசா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேயா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா, அதான் உனக்கு வாழ்த்து சொல்லலான்னு போன் பண்ண ராசா. நீ எந்த குறையும் இல்லாம தீர்காயுசா நல்லா இருக்கணும். நீ இருக்கும்போது எனக்கு என்னமா குறை வரப்போகுது? பாரதி நல்ல படி, உன் பிறந்த நாளான இன்னையிலேருந்து எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கப்பா. சரிம்மா, இனிமே உன் மேல சத்தியமா எந்த தப்பும் பண்ண மாட்டேன். வச்சிடமா. மாநிலத்தில் ரெண்டு இடத்துலயுமே ஆட்சி கட்டல உட்காராமையே ஆண்டுகிட்டு இருக்கீங்களே, உங்களோட ஒப்பிடும் பொழுது நான்லாம் உங்க காலில் கிடக்கிற செருப்பியா? நல்லா பேசுறியா. ஆமா, இவங்கெல்லாம் உன் தொகுதி ஆளுங்களா? ஆமாங்க ஐயா, புதுசா ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க, அதுக்காக உங்ககிட்ட நன்கொடை வாங்கிட்டு போலான்னு. கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது புண்ணியம் தானையா? என் பேர்ல ஒரு 5 லட்சம் எழுதிக்கங்க. ஆமா, என்ன செலவுல கோயில் கட்டுறீங்க? ஒரு 40 லட்சம் ரூபா ஆகுங்க. 40 லட்சம்னு சொல்றீங்க அண்ணா, 5 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்குமா? ஒரு 10 லட்சமா எழுதிங்க, நான் பண்ணிட்டு கொடுத்துருப்பேன். வாங்கி சரிங்க. சந்தோஷமா ஐயா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சாப்பிட்டு போங்க, நான் எம்எல்ஏ பன்னீர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அனுப்புறேன். ரொம்ப தேவையா நாயங்களை கூட்டிட்டு வந்து கோயில் கட்டுறேன், கூட ஊத்துற, மயிர புடுங்குறேன்னு வந்துருப்ப, நான் காசு தரணுமா? நீ என்னடா, என்னாலதான் ஆச்சுன்னு அவனுக்கு முன்னாடி போய் நின்று மாறு தட்டி போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பல? ஒரு தடவை இப்படி எவனையாவது கூட்டிட்டு வந்த ஐயான்னு சொல்றதுக்கு பாய் இருக்காது, கிழிச்சு தொங்க விட்டுருவேன். நான் கொடுத்ததா சொல்லி அவன்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன். அவ்வளவு பணம் இல்லைங்க ஐயா, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நஷ்டத்துல இருக்கிறான்னு போலாம். பாத நீ கொடுக்குற
கொடுக்கணும். சரி பன்னீர் மூலமா உங்களுக்கு 10 லட்சம் வந்து சேரும். நல்லபடியா கோயில் வேலை ஆரம்பிங்க. கோயில் கட்டலாம். உள்ள வச்சு வீடு கட்டிட்டானுங்களே ஐயா. தட்டுல இட்லி போட்டு தலையில இடிய போட்டானா ஒருத்தன். அந்த கதையா எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தை தூக்கி போட்டு மிதிச்சு போட்டு அவன் தோளிலே கைய போட்டு சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தாலே அது எப்படி? யோ, ரெண்டு பேருக்கு முன்னாடி பொறுக்கியா இருக்கலாம், ஆனா 200 பேருக்கு முன்னாடி மகாத்மாவா இருக்கணும். ஐயோ, டைம் என்ன மச்சியாச்சு? 8:30. இது நகர பேருந்தா இல்ல நகரா பேருந்தா? அது மேல ஏறு. மாணவன், முதியோர் கல்வி மாணவன். முதியோர் கல்வி மாணவன் உனக்கே இவ்வளவு இருந்தா கல்லூரி மாணவன் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? மச்சான், அளப்பறை ஆரம்பிடா. செல்லாத காசு சின்ன
குப்பையில் திமி குடி உள்ளே இல்லாத ரோஜா இங்கேது காயம் சொல்கின்ற பாடம்படி ஒரு நாள் வாழ்க்கை வாழ்கின்ற போதும் அடடா பூவெல்லாம் புன்னகைக்கும் மழலால் தோன்றி படிக்கின்ற போதும் ஈசல்கள் பெண்மை கொண்டே நேற்று என்பதொரு செல்லாத காசு இன்று இந்த நொடி முன்பதைய வீசு நாளை வரலாறை பொன்குரலில் பேசு உன்னாலே பூமி புரியாகட்டுமே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் நைட் குட் நைட் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் காலங்கத்தா லேவா ஆனந்த் எஸ் சார் பாரதி எஸ் சார் சிதம்பரம் எஸ் சார் செங்கல் வராயன் செங்கல் எஸ் சார் தெரியும் உக்காரு குருமூர்த்தி குருமூர்த்தி என்ன ஆம்பள பேர்ல ஒரு பொண்ணு ஏமா யாருமா நீ என்னம்மா உன் பிரச்சனை இதுதான் சார் என் பிரச்சனை என்ன Excuse me, sir. May I come in, please? Yeah. I'm Ramya. Please come. Protection. அதாவது பாதுகாப்பு. நல்லா கேட்டு. அண்ணே, பாப்பா கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டா. ஏ கிளாஸ் நல்ல காத்தோட்டமா அழகாத்தா இருக்கு. இன்னொரு சிப்பா. ஏ போல்ல இங்கிலீஷ் எழுதி போட்டுருக்கான். ஏன் நல்லதான் எழுதி போட்டுருக்க? ஆமாண்ணே, ஆமாண்ணே. அப்ப நல்ல கலாச்சாரம் இருக்கும். பாப்பா பெஞ்சில் உட்காந்தா. ஆமா பெஞ்சு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. டேய், யாராவது பாப்பா மேல கை வச்சிய மேட்ச்னு கடிச்சு தூணு துப்பிடுவேன். ஏன் மூணு வருஷத்துக்கு இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. அப்படி பாத்திய ஒப்ப மக்களை அழிச்சு கொண்டு டேய் எவ்வளவு தெரிந்தா பாப்பா பக்கத்துல உட்காந்துருப்பேன். டேய் நம்மளை பத்தி எடுத்து சொல்லுங்கடா. அப்புறம் தான் எல்லாத்தையும் வீட்டுல இருந்து பேசிடுறேன். அவங்க கிட்ட தொந்தரவு பண்ண பசங்களை நாங்க என்ன பண்ணணும்ங்கறத இந்த போட்டோவை பார்த்து தெரிஞ்சீங்க. காட்டா போட்டோவை கண்ண அடிச்சவனுக்கு கண்ணு வண்டி காக்கா போட்டுட்டோம். குட் மார்னிங் சொல்றவனுக்கு வாயை கிழிச்சு விட்டோம். கையை கொடுத்தவனுக்கு கையை வெட்டி விட்டோம். பார்த்து ஒழுங்கா நடந்துக்கோங்க இல்ல நீதான் மந்திரி மகன் தப்பு பண்ணா நீ அவனுக்கு வக்காலத்தா? ஏன் கார் ஓட்டே ஒத்துக்கிட்ட? அவங்க 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்கம்மா. அது வந்து பெரிய இடத்து விவகாரம் மேடம். கார் ஓட்டுனது மந்திரி மகன்னு தெரிஞ்சு இவரை போய் லாக்அப்ல போட்டுருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பெரிய மனுஷங்களை பார்த்து பயப்படுறீங்களா? ஏன் சார் காக்கி சட்டை போடுறீங்க? போலீஸ் மக்களோட நண்பன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டினா மட்டும் போதாது, வாழ்ந்து காட்டணும். சொல்றது சுலபம் மேடம், அவங்க கிட்ட பவர் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா தைரியமா தன் கடமையை ஒழுங்கா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து உங்களை மாத்தினாலும் இன்னொரு நேர்மையான அதிகாரி தான் இந்த இடத்துக்கு வருவான். அப்போ அரசியல்வாதியை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க.
உங்களை பார்த்துதான் அவங்க பயப்படுவாங்க. ஏய் கலெக்டர், ஏன் அந்த டிரைவர் ரிலீஸ் பண்ண? ஏன்னா கொலை பண்ணாம நீ அவன் ஏன்டா ஜெயிலுக்கு போனோம்? அரெஸ்ட் ஹிம் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் நான் யாருன்னு சொல்லு. முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கடா. சார் என்னது? சார் யாரு நான் கேக்குறேன், உள்ள வாட காட்டுற யாருன்னு. நடந்ததெல்லாம் நம்ம நேயர்கள் லைவா பாத்திருப்பீங்க. நம்ம அதிரடி கலெக்டரோட அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு நீங்க மட்டும் இல்ல நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். சன் செய்திகளுக்காக திண்டுக்கல்ல இருந்து சரவணன். ஹலோ, யார் திண்டுக்கல் மினிஸ்டரா? ஆமா ஒரு நிமிஷம் ஐயா மினிஸ்டரா. என்னயா திண்டுக்கல்? அண்ணா என் மகன் அந்த கலெக்டர் மணி மேல உள்ள வச்சுட்டானே. சாதாரண மேட்டருக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறேன்? ஒண்ணு கவலைப்படாத, மதியான சாப்பாட்டுக்கும் புள்ளும் கூட இருப்பான். ரொம்ப நன்றி. சரி வச்சிருக்க. செய்யற நாலு காரியத்துல ஒரு காரியம் அந்த கலெக்டர் காரியமாவே இருக்க. அவளுக்கு காரியம் பண்ணி தொலைச்சாதான் நாம ரிலாக்ஸா இருக்க முடியும். ஐயா நீங்க சொன்னது சரிதான். நான் தான் ஒன்னும் சொல்லியடா, வெறும் கொட்டாவி தானே விட்டேன். ஐயா நீங்க வாயை திறந்தாலே இவங்களுக்கு எல்லாம் கரெக்ட்னு சொல்லியே பழக்கம். ஐயா என்னடா, நம்ம தம்பியுடைய தொகுதி குலமங்கலம் இடைத்தேர்தல் சீட்டு சம்பந்தமா? குலமங்கலம் சீட்டா? அது நம்ம தம்பிய நாலு முறை மந்திரி ஆக்கின தொகுதியாச்சு. ஐயா கண்டிப்பா ஜெயிச்சு உங்க பேரை காப்பாத்துவோம் ஐயா. சரி சரி போ, போய் மனு தாக்கல் பண்ணிக்க. ஐயா ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. தெய்வையா நீங்க உனக்கு ஹலோ. நான் மினிஸ்டர் நல்ல தம்பி பேசுறேன். மேடம் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. நான் யார்ட்டி பேச விரும்பல. பிஸியா இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. மேடம் மினிஸ்டர் நல்ல தம்பி வந்திருக்காரு. ஓ சார் வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். திண்டுக்கலுக்கு சொந்த வேலை விஷயமா வந்தேன். இங்க நீங்க எடுத்த நல்ல நடவடிக்கைலாம் கேள்விப்பட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க எடுக்கல, அதனால என்ன உங்களை நேரம் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஏங்க நீங்க மட்டும் என்ன, உங்க 30 வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் ஊழல் தப்பு எதுவுமே பண்ணாம இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க மத்தியில ஒரு நல்லவரா தனிச்சு நிக்கிறீங்கல்ல. நல்லதுமா, உங்களோட இந்த நல்ல நடவடிக்கை மேலும் மேலும் தொடரணும்னு ஆசைப்படுறேன். நான் வரேன். ரொம்ப நன்றி. போயிட்டு வரமா? வாங்க. நான் கலெக்டர். அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு நீதி தான் தெரியும், எங்களுக்கு நீதிபதியே தெரியும். பட்டா மச்சான், தண்ணியில குளிக்க சொன்னா விளக்கெண்ணில குளிச்சு வந்துக்கிறா மச்சான். கரெக்டா சொன்னடா. தலையில இருக்க எண்ணெய் எடுத்து புழிஞ்சா ஒரு சட்டி வடை சுடலாம்டா. என்ன மச்சாதே கட்டே? என்னது இது, ஆடு மாடுலாம் இருக்கு, இதுல அம்மா யாரு அப்பா யாரு ஆடு யாரு மாடு யாருன்னே தெரியல. நீ எல்லாம் காலேஜ் வரணும் யார் அழுதா? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆட்டு சந்தையில இருக்க வேண்டியதெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு படிக்க வந்துருச்சுல. ஆமா மச்சான், நம்ம காலேஜ்ல வந்து படிக்கிறாண்டா, தகுதி வேணும்ல. உன் பர்ச கூட எதுக்கு பாருதி? கூடா சொல்றேன். இது எவ்வளோ? இது என்னடா கேள்வி? 500 ரூபா. இப்போ எவ்வளோ? 500 ரூபா. அழுக்கு போறது இல்லடா, அழுக்கு போற சோப்பெல்லாம்
அழகா இருக்கிறது இல்லடா. எப்ப பார்த்தாலும் சுத்தி ரவுடிங்க, இன்னைக்குதான் இது மாற போதும். அண்ணே, நம்ம காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள நம்ம கார் நுழைஞ்ச உடனே அவ்வளவு பேர் தெரிச்சு பயந்து ஓடிட்டான். இந்த மாதிரி அதிகாரத்தை காட்டுறவங்களை அடக்கிறதுக்கு ஒருத்தன் பிஞ்ச செருப்போட வராமலா போயிடுவான். ஹாய், ஐ அம் பாரதி. ஹாய், ஐ அம் ரம்யா. காலேஜில் இத்தனை பேர் இருந்தும் தனியாக வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு காலேஜ் வர வேண்டியதே இல்லை, அதுக்கு வீட்லேயே இருக்கலாம். சரி, இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அண்ணே, நம்ம பாப்பா கூட கை கொடுத்தானே. ரொம்பட்டா என் பொண்ணுக்கு கை கொடுத்தவன் போய் தூக்கிடுவாடா. ஏய் வாங்கடா, அவர் குடு விடுறா. ஐயா வணக்கம், நான் தான் பாரதி, உங்கள் பொண்ணுக்கு கை கொடுத்தவன். இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் கோவப்பட்டு என்னை கூட்டிட்டு வர சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நானே வந்துட்டேன். கை கொடுத்துட்டு என் முன்னாடியே பேசுறியா? ரம்யா காலேஜுக்கு வந்த மொத நாளே நீங்கள் யார் எப்படி நீங்கள் காலேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. புலியோட பொண்ணுன்னு தெரிஞ்சு வாழை பிடிச்சி விளையாட முடியுமா? நான் வரேங்க. ஓட்டம் விடுங்கடா. பாத்தியாடி, புலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு போறான். அவன் புலின்னு சொன்னது என்ன? எங்கிட்டயவா? இட்லி, பொங்கல், தோசை, வடை எல்லாமே இருக்குது நம்ம ஐட்டத்தை காணாமே. ஏய், நம்ம கடைக்கு நீ என்னைக்கு வர ஆரம்பிச்சியோ அன்னைக்கே புரட்டாதுக்கு நிப்பட்டம் இல்ல. இதா பொங்கலை சாப்பிடு. டீ டீயானே இதா வரேன். ரொம்ப உஷாராயிட்டாங்களே. டேய், பொங்கலுக்கு சாம்பாரை ஊத்து. பொங்கல் வரைக்கும் காத்திருந்தா சாம்பார் ஊசி போயிடும், அதனால இப்பயும் ஊத்துறேன். என்னடா நக்கலா? நாங்களும் சோக்கடிப்போம்ல. டேய், பாரதி வந்துட்டான்டா. அதுவும் முழுசா வந்திருக்கானே. செய்குலி சேதாரம் வந்துக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுரா. ஏ, ஆச்சரியப்படுறானா இருக்குது. செங்கலுக்கு நெருங்கிய நண்பன் காத்து வாக்க நியூஸ் போயிருக்கோம். பிரச்சனை எதுக்கு மாலையா போட்டுருந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. தம்பி, சிங்கம் முகல் சாப்பிட்டுருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தம்பிட்ட பிள்ளை வாங்கிக்க. இதுதாரியா தம்பி? நீதான் நம்ம மலர் விழிடா. நீ காலேஜ் போனா என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வர. ஏய் மாப்ள, பாத்துடா. ஏன் சார், ஏன் இந்த பொண்ணு ஜீப்ல உட்கார வச்சிருக்கீங்க? ஆ, பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கிறதுக்காக வித் அவுட்ல பஸ்ல வந்தா ஜீப்ல ஏத்தாம வேற எதுல ஏத்துவாங்க? அண்ணே, நான் போன பஸ் ஸ்டாப்ல தானே ஏறினேன். பஸ்ல ஏறலாம், ரொம்ப கூட்டமா இருந்ததுனே. டிக்கெட் பாஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள பஸ் நிறுத்தி டிக்கெட் எடுக்கலன்னு என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாங்கண்ணே. பத்து டிக்கெட் எடுக்க சொல்றாங்கண்ணே. ஆட்டோ வருங்கால முதல்வர் அண்ணன் கந்தன், ஏழை மக்களின் பிடிவெள்ளி அண்ணன் கந்தன், வாழ்க! உழைப்பால் உயர்ந்த அண்ணன் கந்தன், வாழ்க!
இந்த மாதிரி ஆயுதம் உள்ள கொண்டு போக கூடாங்க. யோ, ஜெயிக்கிற கட்சியோட சின்னையா உமுறையா? என்னுடைய சொத்து மதிப்பு எனக்கு இருக்குது ஒரு சின்ன வீடு. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 4,199.50 ரூபாய். இந்த மத்திய கூட்டுறவு வங்கியில 1,10,450 ரூபாய் கடன் இருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கியிருக்கேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்ட நான் எம்எல்ஏ ஆனா இந்த மக்களுக்காக எவ்வளவு போராடணும்னு நீங்க யோசித்து பாருங்க. எனக்கு இந்த கோட்டு சூட்டு போட்டவங்க எல்லாம் பார்த்தா அறவே பிடிக்காது. இந்த மாதிரி அறகுற ஆடையோட இருக்கவங்கள பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மக்களுக்காக நான் தொடர்ந்து பாட்டு பாடுவேன், இல்ல பாடுபடுவேன். Yeah.
ராத்திரியும் யாரே இங்க என்ன பண்ற? 108 கோடி அப்பாவியில நானும் ஒருத்தன். ஏய் உனக்கு என்னடா வேணும்? உயிர் வேணும்டா. என்ன கொலை பாக்குற? மக்களை ஏமாத்துறதுக்காக உன்னை கொல்ல போறேன். விட்டெறிஞ்ச பணம் ஏண்டா ஏண்டா இப்படி மக்களை ஏமாத்த? ஊட்டியில 4-5 எஸ்டேட் இருக்கு, வீட்டுல 500 சவர நகை இருக்கு. அரசியல்வாதிகள் எல்லாரும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல இப்படி தப்பான கருதுதான் சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் செஞ்சேன். என்ன 100 மார்க் வாங்குவேன் சார். யாரு நீ? ஜோக் அடிக்காத சார். நீங்க மட்டும் ஜோக் அடிக்கல, நான் உங்களை பார்த்து ஜோக் அடிக்கூடாதா? ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது போல இருக்க சார். ரயில்ல கடைசி பெட்டி இருந்தாலும் இன்ஜின் எவ்வளவு வேகம் போது அதே வேகத்துக்கு தான் சார் பெட்டியும் வரும். நாங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவோம். இது ஜோக் இல்ல சார், சீரியஸ். குளமங்கலம் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்திருந்த வேட்பாளர் கண்ணன் கொலை செய்யப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். கண்டுபிடிக்கணுங்க, இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொத்து இருக்கு கண்டுபிடிக்கணும். மாசம் 4000 சம்பாத்தியம் பண்றதுக்கு நாக்கு தெரியும் போது இவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வருதுடா இவ்வளவு பணம்? மக்கள் இந்த மாதிரி பொய்க்கணக்கு கட்டுறங்க எல்லாருமே இப்ப அழகணும் சார். தம்பி, கண்ண கொலை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி 4 கொலைகள் நடந்தாதான் நாடு உருப்படும். நீதான் பண்ணியா? சொல்லு பரதே. நாயர் கொஞ்சம் சாம்பார் வைக்கணு. போற போக்க பார்த்தா நாடு என்ன ஆகுனே தெரியல தம்பி. சொல்லு பரதே. நாயர் கெட்டி சட்னி வைங்க. கெட்டி சட்னி சூப்பர் நாயர். பேசாம இருந்த எப்படி? முதலமைச்சர் ஐயாக்கு நடந்தது எல்லாம் நல்லா தெரியும். செத்து போன கந்த எங்க கட்சியோட கேண்டிடேட். கொலை நடந்து 2 நாள் ஆச்சு, இன்னும் யார் பண்ணா என்ன விவரங்கிறது தெரியல. கலெக்டர் ஜெகதீஷ், பேசாம இருந்தா எப்படி? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ப்ராசஸ்ல இருக்கு சார். கொலை பண்ணவன் எந்த ஒரு எவிடன்ஸும் விட்டு போல சார். ரொம்ப புத்திசாலித்தனமா எம்எம்எஸ் கூட செத்து போனவன் செல்போன்ல இருந்து தான் அனுப்பிருக்கான். நாமினேஷன் ஃபைல் பண்ணவன் நேரா வீட்டுக்கு போய் சுருண்டு படுத்து தூங்க வேண்டியதானே. அவன் ஏன் பமிலா வீட்டுக்கு போய் அவ கூட டான்ஸ் ஆடி கூத்து அடிக்கிறான்? கொலை பண்ணவன் நம்ம எதிரி, அவன் மக்களோட நண்பன். யோ நல்ல தம்பி, கொலைகாரத்துக்கு வக்காலத்து வாங்க வந்தியா? கொஞ்சம் பேசாம இருங்க. எதிர்கட்சி இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. முடியாது,
எந்த முயற்சியும் பண்ண முடியாது. பொட்ட பிள்ளைக்கு படிக்கிறத தவிர வேற என்ன வேலை இருக்கு? என்ன மார்க் வாங்கிருக்க பாரு. என்னமா பண்ண சொல்ற? காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் அருவா கத்தியோட 10 பேர் என்ன சுத்தி வராங்க. வாத்தியார் பசங்க எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லார்கிட்டயும் கேள்வி கேக்குற வாத்தியார் என்கிட்ட மட்டும் கேள்வியே கேட்காம நீ சொல்றது கரெக்ட்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி நான் மார்க் வாங்க முடியும்? அப்போ உன் படிப்பு என்னாலதான் கெட்டு போச்சுங்கிற. டேட்டு போய் அந்த வாத்தியார கூட்டு வர சொல்லு. டேய் உடனே கிளம்புங்கடா. அண்ணா பாப்பாவோட வாத்தியார போட்டு வர சொல்லாரு. டேய் கூட்டு வர சொன்னா போட்டு வர சொன்னாருங்கற. அண்ணே காது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு. இப்போ கழுத்து ஸ்லிப் ஆக போகுது. இப்படி இருந்தா எந்த வாத்தியாரும் பயந்துகிட்டு வர மாட்டாங்க. நமக்கு பயப்படாதவனா? அப்ப பிரம்மா எவனையாவது புதுசா செஞ்சானப்பனாதான். நமக்கெல்லாம் பயப்படாத ஒருத்தர் இருக்கானே. வா தம்பி, பாப்பாவுக்கு பாடத்தில் நிறைய சந்தேகம் இருக்கா. ரூமில் இருக்கா, போய் சொல்லிக் கொடு. அதுக்கு என்ன காசு பண்ண வேணுமோ வாங்கிக்க. சரிங்க. சரி பரவாயில்ல விடு, இதெல்லாம் மீறி உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். சரி நான் வரேன். ஓகே தேங்க்யூ. ஆ கேட்டே அண்ணே வந்திருக்கார்ல, ஏதாவது கொடுத்து அனுப்பு. சரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு. உறவுகள் பலப்படுறது புரிஞ்சுக்கிறதுல மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையில். நீங்கள் உங்கள் அடியாட்களை நம்புறதை விட உங்கள் பொண்ணை நம்புங்க. கையில் சுத்தியில் இருந்தால் எதை பார்த்தாலும் ஆணியாக தான் தெரியும். நான் வரேன். பார்த்தீங்களா, ஒருத்தன் உங்களுக்கே பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு போகிறான். அண்ணே பாப்பா கணக்க சரி பண்ண வாத்தியார் வச்சாச்சு, நம்ம போட்ட கணக்கு தப்பாக்கிட்டு ஒருத்தன் கந்தனை போட்டான, அவன் என்ன பண்ண போற? இந்தாங்கண்ணா, நேத்து ஊர்ல இருந்து ஆள் வந்திருந்தாங்க. அம்மா பலகாரம் சுட்டு கொடுத்தாச்சுதுன்னு உங்களை பத்தி ரொம்ப எழுதியிருந்தேன். அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழா, அம்மா உங்களை கண்டிப்பா வர சொல்லி லெட்டர் எழுதியிருந்தாங்க. கண்டிப்பா வரமா. அப்புறம் மத்தவங்க கிட்ட கேட்டு கேட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருக்க, உனக்காக இந்த புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதாவது வேணும்னா என்ன கேளு, நான் வரேனா. பாரதி, நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். காலேஜுக்கு தனியா வரேன், கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு தனியா போறேன். நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கிடைச்ச சுதந்திரத்துக்கு நீதான் காரணம். தப்பு பண்ற ரம்யா, இப்படி வரம்பு மீறி போனா உங்க அப்பா பண்ணது சரின்னாயிடும். கிடைச்ச சுதந்திரத்தை இழந்துராத. பாரதி, நீ என்ன சொன்னாலும் சரி, ஐ லவ் யூ. ஏய் பாரதி, ஐ லவ் யூ. நாயரே, நிர்வாணமா ஒரு டீ போடு. ஏய், ஆட இல்லாம டீ போட சொன்னியா? கூட மாத்தி போடலாம் நினைச்சேன். முதல்ல துணியை மாத்தி போடு, உட்கார முடியல, நாறுது. என்ன அப்படி வெட்டி அரட்டி அடிச்சு பொழுது போக்குறீங்க? வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற பாருங்க. நாயரே, முட்டையை நம்ம உடச்சா ஆம்லெட், அதுவா உடஞ்சா கோழி குஞ்சு. அவசரப்படக்கூடாது, போடு. தத்துவம் அதெல்லாம் உனக்கு வராது. டேய் ப்ரொஃபசரா சார், குட் மார்னிங் சார். இங்க இருக்காங்க சார். சார் 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 சார், கொஞ்சம் நில்லுங்க சார். சார் என்ன இங்க பாருங்க, மண்டையில எறும்பு இருக்கு. அது ஏன்டா எங்கிட்ட காட்டுற? நீங்க தானே சார் சொல்லுவீங்க உன் மண்டையில எதுவுமே ஏறாதுண்டு. பாத்தீங்களா, எறும்பு ஏறுது. நீ எல்லாம் இருக்கேங்கிறதுக்காக தான் டீ கூட சாப்பிடாம போயிட்டு இருக்க. காலங்காத்தாலே கலாக்கிறியா? சிப்போ மண்டை. வெற்றி கொடி கட்டு, ப்ரொபசரை முட்டும் மறை முட்டு, நாயர் டீ போட்டு ஓட்டுட்டியா? நாயரு இங்க வாயா. நாயா அது, கீழே ஈ செத்து கிடக்குது,
நேத்தை கூட நீ சாப்பிட்ட பிரியாணில கோழி சேர்த்து கிடந்துச்சு, அதை தூக்கி போட்ட சாப்பிட்ட. இவ்வளவு வக்கனையா பேசுறிய, என் வாய் சாப்பிட காசை திருப்பி போடுறான். யோ நாயர, எங்கிட்டே காசு வைக்கிறியா? நான் யாரு தெரியுமா? என் பவர் தெரியாம பேசிட்டு இருக்கா? உன் வீடியோவை ஊரே பாக்கணுமா? அந்த எம்எம்எஸ் குள்ள வர என் ஃப்ரெண்டு தாண்டியே, இன்னொரு தடவை காசு கேட்டேன்னு வச்சுக்கவே அவன்கிட்ட சொல்லி போடு தெளிப்பிடுவே. எனக்கு நேரம் சரியில்லை. ஏய், ஏன்னா தேவையில்லாம அதை இதையும் பேசுற, இது பிரச்சனை இட போகிறா. டேய், நாங்கெல்லாம் பிரச்சனையை பார்த்து பின்னாடி போறவங்க இல்லடா, அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுகதான். நாங்கெல்லாம் யானை நெஞ்சில முட்டி தூக்குறவங்க. நீ எல்லாம் குழந்தை மாதிரி உங்க அம்மா முறுக்குச்சிட்டு கொடுப்பாங்க, அதை திண்டுபிட்டு ஓரமா போய் தூங்கு. காலேஜுக்குள்ள சிறுத்தை பூந்துருச்சாமா, நான் போய் சிறையில் அடிச்சுட்டு வந்துடுறேன். கரெக்டா ஞாயிறு குழந்தைய மிரட்டாதியா? சரிங்க தம்பி. சரிங்க அண்ணன் சொல்லியா? மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நம்ம காலேஜுக்கு விஞ்ஞானி ஜிடி வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் பெருமையான விஷயம், அவர் இதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாருங்கிறது அதை விட பெருமைக்குரிய விஷயம். அவர் முன்னாடி பேசிட்டு, கடந்த வருடம் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார். உலக நாடுகளிடம் இயற்கை செல்வம், பொருள் செல்வம், இதெல்லாத்தையும் விட மாணவ செல்வம் தான் ரொம்ப முக்கியம். கண்ணு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா கல்வி இல்லாம வாழவே முடியாது. ஒரு பில்டிங்ல இருந்து ரொம்ப பரபரப்பா குறைச்சுக்கிட்டே ஒரு நாய் வெளியில ஓடி வந்து தன் நண்பனான இன்னொரு நாய்கிட்ட, சே இந்த பில்டிங்குள்ள போனா என்ன பார்த்து ஆயிரம் நாய் குறைக்குதுன்னு சொல்லிச்சு. இன்னொரு நாய் சொல்லிச்சு, நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன்னு உள்ள போச்சு. உள்ள ஆயிரம் கண்ணாடிகள் இருந்துச்சு. அந்த நாய் சிரிச்சுக்கிட்டே வெளியில ஓடி வந்தது. அது வந்தபோது வெளியில இருந்த நாய் அதுகிட்ட கேட்டது, நான் சொன்ன மாதிரி ஆயிரம் நாய் உன்னை பார்த்து குறைச்சிச்சான்னு. அதுக்கு சிரிச்சுட்டே வந்த நாய், நீ உள்ள போய் குறைச்சிருப்ப, அதனால ஆயிரம் நாயும் உன்னை பார்த்து குறைச்சிருக்கும். நான் அங்க போய் சிரிச்சேன், அதனால எல்லா நாயும் என்னை பார்த்து சிரிச்சிருச்சுன்னு சொல்லிச்சு. இப்படிதான் நீங்க எப்படி உலகத்தை பாக்குறீங்களோ அப்படிதான் உலகமும் உங்களை பார்க்க. நல்லது விதைச்சா நல்லது விளையும். நன்றி, வணக்கம். நம்முடைய விஞ்ஞானி ஜிடி அவர்கள் பரிசுகளை வழங்குவார். முதல் பரிசு பெற்ற பாரதியை மேடைக்கு அழைத்து. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். விஞ்ஞானி ஜிடி சார் கையால பரிசு வாங்குறது பெரும் பாக்கியம். ஆனா இந்த பரிசை நான் வாங்குறதை விட இதே காலேஜ்ல படிக்கிற மலர் விழிங்கிற பொண்ணு வாங்கினா இன்னும் பெருமையா இருக்கும். நிலத்துல செடி முளைக்கிறது சாதாரண விஷயம், பாறையில செடி முளைக்கிறது அசாதாரண விஷயம். அப்படிதான் இதுவும். நான் படிச்சு 100 மார்க் வாங்குறதை விட எந்த வசதியும் இல்லாம புத்தகமே கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில இருக்கிற மலர்விழி 98 மார்க் எடுத்ததுதான் பெரிய விஷயம். அதனால இந்த பரிசை மலர் விழிக்கே தரணும்னு செடி சார தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலர் கொஞ்சம் மேடைக்கு வாமா. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா பொட்ட புள்ளிய படிக்க வச்சு என்னடா கிளிக்க போறேன்னு எங்க அப்பாவை எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா எங்க அப்பா ரொம்ப ரோஷக்காரரு, சொல்லி தாங்க மாட்டாரு. தான் பொண்ணு நல்ல பெரிய படிப்பு படிக்கணுன்றதுக்காக என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அவரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். அதுக்கு இப்போ பேசின பாரதி அண்ணன் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவருக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். ஹலோ பாரதி, நான் அம்மா பேசுறியா? எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேயா. உன் படிப்பு செலவுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கேன், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிட்டு மிச்சத்துல உனக்கு தேவையான துணிமணியை வாங்கிக்க. ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து சாக்கிரதையா கிராஸ் பண்ணு. வேற ஏதாவது வேணுமா? வேணாமா, நீ போன வாரம் கொடுத்த முறுக்கே இன்னும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ராசா. வேற ஏதாவது வேணா அம்மா கூடவே போன் பண்ணு. ஆ ஓகேமா, பாய். ஏண்டா மச்சான், ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்கலனா மாவாட்ட சொல்றானுங்க, பஸ்ல டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போனா பஸ்ஸா ஓட்ட செல்வானுங்க. ஒரு மொக்கைய போட்டுட்டு எப்படித்தான் அப்படி கக்க பக்க கக்க பக்கன்னு சிரிக்கிறியோ? ஏண்டா, கந்தனை கொலை பண்ணி ஒருத்த எம்எம்எஸ் அமிச்சானே, அவனை போலீஸ் நல்லா கண்டே பிடிக்க முடியலையா? வழக்கம் போலதே, போலீஸ்காரங்க குழு அமைப்பாங்க, ஏ பிரிவு ஊட்டிக்கும் பி பிரிவு நெல்லைக்கும் போறான்னு சொல்லிட்டு கூடி கும்மி அடிப்பாங்க. கொலை பண்ணவே ஓரமா உட்காந்து தண்ணி அடிக்கிறேன். டேய், இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையாடா? ஏடா மாப்பிள்ள, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க?
அப்ப என் கூட வா, போய் ரெண்டு கொலை பண்ணலாம். ஐயோ தா அவனை குடிப்பா. யார் அவன்? சும்மா தம்மாச்சுக்கு சொன்னா என்ன வம்புலத்து மாட்டி விட்டுற போல இருக்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு வசனம்? என்னங்கடா எங்க அம்மா கொடுத்த முறுக்கு? தா எனக்கு முறுக்கு வேணாண்டா. ஏண்டா? இந்த முறுக்கால தான் அனாதையானு. என்னது முறுக்கால அனாதையானியா? ஆமாடா, ஒரு தீபாவளி அன்னைக்கு எங்க அம்மா எல்லாத்துக்கும் பலகாரம் சுட்டு கொடுத்தாங்க. அங்க எல்லாரும் சாப்பிட்டோம். எங்க அப்பா ரொம்ப நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு செண்பகம்னு சொன்னார். எங்க அம்மா இல்ல பூரி கட்டியால ஒரே போட எங்க அப்பா என் தலையை போட்டு பொழந்துட்டாங்கடா. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அன்னையில இருந்து நான் அனாதி ஆயிட்டேன்டா. ஏண்டா செங்கல், முறுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காடா உங்க அப்பா உங்க அம்மா அடிச்சிட்டாங்க? எங்க அம்மா சுட்டது ஜிலேபிடா. கல்பனா, மலர்வழி எங்க காணோம்? தெரியல, நான் பார்க்கல பாரதி. எங்க போயிருப்பா? நீங்களே பாருங்க. அரசியல்வாதிகளுக்கு ஐயா விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தரணும் ஓட்டு வாங்குறப்ப வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்களை நம்பி கடன் வாங்கி விவசாயம் பண்ணும். ஆனா 10 நாள் தான் மின்சாரம் கொடுத்தீங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியல, விவசாயம் பண்ண முடியல. எங்க வயலும் காஞ்சி போச்சு, வாழ்க்கையும் காஞ்சி போச்சு. கடன் மேல கடன் கொடுத்தவன் கொடுத்த காசுக்கு பொண்டாட்டிய கேட்கிறான். மானம் போயிடுச்சு. அதான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறேன். கொடுக்கறது வாக்குறுதி, ஆனா போடுறது வாய்க்கரிசி. இலவச மின்சாரம் எங்க பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கல, அதுக்கு பதிலாக எங்க வாழ்க்கையை பறிச்சிடுச்சு. எங்களோட மரணம் அரசாங்கத்தோட கண்ணை திறக்கட்டும். எங்க மரணத்துக்காக இலவச மின்சாரத்தை நாங்க பயன்படுத்த விரும்பல. அதுக்கு உண்டான கரண்ட் செலவு 3.50 ரூபாய் இதோட வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப சந்தோஷம் சார். நல்லது நல்லது. வாங்க வாங்க சார். கிளம்பலாமா? எங்கேயா? பக்கத்தில் சூரியப்பட்டை கிராமத்தில் ஒரு குடும்பம் இலவச மின்சாரம் கிடைக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. போயிட்டு வந்துடலாம் சார். ஆறுதல் சொன்ன மாதிரியும் இருக்கும், அரசியல் பண்ண மாதிரியும் இருக்கும். யோ, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கியா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாம் கிளம்புங்க. எல்லாரும் அனுப்பிச்சாரா? நீங்கள் ஆரம்பிங்க தலைவரே. கரண்ட் ஆஃப் பண்ணது? ஏய், லைட்டா போடுங்கடா. யாரா காவலுக்கு நல்லா வாங்கிடா போனா? நல்ல வேலை லைட்டர் இருக்கு. யாரு நீ?
சொல்றா? ஏய் யாரா நீ? ஏய் யாரா நீ சொல்லு. என் பவர் தெரியாம என் மேல கை வச்சுட்ட. யாரா நீ? யாரு நீ? உன்ன மாதிரி ஆளுங்களை அழிக்க வந்தவன்டா. நான் யாருன்னு தெரியுமா? தெரியும்டா. இலவச மின்சாரம் தரேன்னு சொல்லி ஏமாத்தனவன். உன்னால ஒரு நிமிஷம் கூட கரண்ட் இல்லாம ஏசி இல்லாம இருக்க முடியாது. ஆனா உன்னை நம்பி இருக்கிற ஏழை ஜனங்க காலம் பூரா இருட்டிலே கடந்து சாவணும். நீ ஏழைங்க விவசாயத்துக்கு மின்சாரம் தர மாட்ட, ஆனா வெளிநாட்டு கம்பெனியோட பவர் பிளான்ட்க்கு ஆர்டர் சாங்ஷன் பண்ணுவே, அப்படிதானே? அது ஸ்டேட்லயே கரண்ட் ப்ராப்ளம். காஞ்சி போன பயிருக்கு மின்சாரம் தர முடியாத உன்னால உன் கட்ட உப்பு மரம் மொட்டை லொட்டு லோசுக்கெல்லாம் எப்படியா வேஸ்டா கரண்ட் தர முடியுது? எத்தனை 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 ஏழை ஜனங்க மின்சாரம் இல்லாம சாவறாங்க. காரணமா இருக்கிற ஒண்ணு கொல்லணும். போலீஸ் போலீஸ் வைக்கிறா போனீங்க. இந்த சுத்திக்கோ, அந்த குடும்பம் எப்படி உயரால சுத்தி செத்து போனாங்களோ அதே மாதிரி சுத்திக்கோ. சுத்திக்கோ சுத்திக்க முடியல. சுட்டாரு சுட்டாரு, நான் சுத்திக்கிறேன். உனக்கு என்ன கரண்ட் வேணும்? உன் வாக்கு மூலம் வேணும். நீ பண்ண தில்லுமுள்ளெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். நீண்ட அந்த கந்தனை கொண்டவனா? ஆமாடா. நீ கொலகரம் தானே? ஆமாண்டா, நானும் தான் கொலகாரன். ஆனா உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 1000 பேரை கொண்டுட்டு வாழணும்னு நீ நினைக்கிற, உன்னை கொண்டுட்டு 1000 பேரை வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்றான் சொல்லு, நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்களால அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் நாங்களே இலவசமா செய்யறங்கிறதெல்லாம் நாங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாத்தான் மக்கள் எங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. விவசாயி செத்து போனதுக்கு நாங்கள் தான் காரணம். நான் வேணா செத்து போன விவசாய குடும்பத்துக்கு அரசாங்க நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபா நான் கொடுத்துட்றேன். இனிமே இப்படி எதுவும் நடக்காது. என்னை விட்டுரு. சத்தியமா இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருப்பான். நல்ல போல இருக்கு. அதே விட்டுட்டான். சோமசுந்தரம் கொலை செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் இந்தியா முழுவதிலும் இருக்கும் செல்போன்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பது. என்னையா சார், இது செத்து போன விவசாயியோட ஊர்ல ஒண்ணும் கலவரம் இல்லையா சார்? கலவரம் நடக்கிற மாதிரி தான் சார் இருந்தது. ஆனா இபி மினிஸ்டர் மர்டர எம்எம்எஸ்ல பார்த்ததுனால மக்கள் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க சார். மக்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஆனா அரசியல் பாத்தீங்க வயலண்ட் ஆயிட்டாங்க. பாரதி, இதெல்லாம் விட்டுற. பூவா இந்த காலேஜ சுத்தி வந்த மலர் பணமா கருகி கிடந்தா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? சரி, நீங்க கிளம்புங்க. பாரதி ப்ளீஸ். பாரதி, மலர் விழியை நினைச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? கிளாஸ்க்கு வா. ஏய், மலர் விழி சாகலடா. நம்ம எல்லாரும் கூட வாழ்ந்துகிட்டு தாண்டா இருக்க. ஒருத்தர் புதுசா செல்போன் வாங்குறான், அதுல ஒரு எம்எம்எஸ் வருது. அதை ஓபன் பண்ணா திமில் திமில் திமில். ஒருத்தர் கொலைய லைவா வீடியோ எடுத்து அப்படியே அனுப்பியிருக்கான் சார். யாரு? வில்லனா? ஹீரோ சார். இப்பெல்லாம் கொலை பண்ணுறவன் தான் சார் கதாநாயகன். ட்ரெண்டே மாறி போச்சு சார். டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து ப்ரொடியூசராக இருக்கேன். ஹீரோ வில்லன்லாம் கொஞ்சம் நல்ல ஆளாக பார்த்து போடியா. ஒரு நிமிஷம் சார். ஹீரோ வில்லன் டைரக்டர், குட் காம்பினேஷன். இந்தா அட்வான்ஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, 1 வடை. இனிமேல் கேட்க மாட்டேன் சார். சார், நீங்களே மைல இருக்கீங்க. உங்களையும் நான் இந்த படத்துல சூப்பரா யூஸ் பண்றேன் சார். அண்ணே, சீக்கிரம் பின்னாடி போயா, ஆரம்பிக்க போறாங்க. போயிடுறேன்.
சாவி இறந்துடுமே. என்ன கோட்டரோட ஜாக்கிரதை சொல்ற? காலு ஜெயந்தி இன்னைக்கு சரக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். பிராண்டி எல்லாம் ஒரே போறதான். பாயிண்ட் போயா? பிராண்டி குடுறா, பிராண்டி குடுறா. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ நீ. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏறா வண்டியில ஏறி போங்க. ஹலோ, அந்த கலெக்டர் மணிமேகலை என் வேஷ்டியை வந்து ஜீப்ல ஏத்திட்டானே. அண்ணே, நான் அசிங்கப்பட்ட மாதிரி நீங்க அவளை அசிங்கப்படுத்தே. ஆனா அதை பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேனே. ரமேஷ் சொல்றது கேட்றா, வேணாண்டா. படிக்கிற பசங்க கொஞ்சம் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும். இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லு பாப்போம். டீ தண்ணி ஜூஸ் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. கரெக்ட். பீர், பிராந்தி, ரம் என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். உனக்கு போய் புத்தி சொன்ன பாரு. 199 ரூபாய் செருப்பு இல்ல, அதை கொண்டு என்ன அடிச்சுக்கணும். ஆளும் மண்டையும் சார்பால் நம்பிதா என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். திரிஷா, நயன்தாரா, அசின் என்று சொல்லிப்பார், உதடுகள் ஒட்டாது. என்னையே மாத்திருவாங்க. குட் மார்னிங் சார். கேட்டனா இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு இழுக்கிற? உள்ள அவங்கள்ட்ட வாங்கினதே போதும், போ. பாம் எங்க எப்போ வடிக்க போதுன்னு பயமா இருக்கான். ஹைதராபாத்ல குண்டு வச்சவன் இப்ப சென்னையில தான் பதுங்கி இருக்கான்னு பேப்பர்ல போட்டிருக்கு. என்ன வேணா நடக்கணும். அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். குண்டுவெடிப்பில் ஈடுபட்டுள்ள தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் பதுங்கி இருப்பதாக வெளியான தகவல்களால் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. தீவிரவாதிகளால் பொதுமக்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். Thank you.
ஒவ்வொருத்தரும் முஸ்லிம்களை சகோதரனா நினைக்கிறாங்க. அவ்வளவு ஏன் இந்திய இளைஞர்கள் மனசுல நம்பிக்கை ஏத்தி வச்சார டாக்டர் அப்துல் கலாம். அவர் கூட முஸ்லிம் தான்டா. உலகத்திலேயே இந்தியாவில மட்டும்தான் 300,000 மசூதிகள் இருக்கு. துபாய் பாகிஸ்தான் மாதிரி முஸ்லீம் நாடுகள் இருக்கிற மசூதிகளை சேர்த்தா கூட இவ்வளவு வராது. அப்படி உங்களுக்குன்னு இவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிற இந்திய மக்கள் மேல உங்களுக்கு என்னடா கோபம்? சொல்லி தோறா சொல்லு, இதெல்லாம் ஏன் பண்றீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இது தப்பா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஹாத் புனித போர். இந்த புனித போர் மூலமா இந்தியா துப்பாக்கி சூடு பண்ணி அமைதியை கெடுக்கணும். உலக நாடுகளை நீங்க ரொம்ப முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க, அது நடக்க கூடாது. மத்த கண்ட்ரீஸ் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சி பின்தாங்கி நிக்கணும், அதை நாங்க பாக்கணும். உங்க கண்ணீரும் ரத்தமும் பாக்கணும். நாங்க குண்டு வச்சா இங்க இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் குண்டு வச்சது யாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. ஆளுற கட்சி எதிர்கட்சி சொல்லுவாங்க, எதிர்கட்சி ஆளுற கட்சி சொல்லுவாங்க, கடைசியில எங்களை மறந்துடுவாங்க. நாங்க கோவில குண்டு வச்சா கோவில பாதுகாப்பு போடுவாங்க, மார்க்கெட்ல குண்டு வச்சா மார்க்கெட்ல பாதுகாப்பு போடுவாங்க. நாங்க குண்டு வச்ச இடத்துலயே குண்டு வைப்போம். உங்க நாட்டு அரசியல்வாதிங்க அதிகாரிகளோட முட்டாள்தனம் தான் எங்களுக்கு மூலதனம். பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் மர்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இந்துஸ்தான். காவல்துறையினரிடையே சலசலப்பையும் பொதுமக்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தி உள்ளது. முதல்ல புலமங்கலத்துல நாமினேஷன் தாக்கல் பண்ண கந்த, அப்புறம் ஈபி மினிஸ்டர், இப்போ தீவிரவாதின்னு ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டே இருக்காங்க. இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம்? நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது தொட்டதுக்கெல்லாம் விட்டத்து மேல ஏறினு குதிச்சீங்களே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கலெக்டர் சார், எதிர்கட்சி தலைவர் கேக்குறாருல, சொல்லுங்க. முயற்சி பண்ணிட்டு தான் சார், கூடிய சீக்கிரம் அவங்க யாரு என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம். எப்போ எங்க எல்லாரையும் போட தள்ளதுக்கு அப்புறமா? இல்ல சார், இன்னொருத்தரும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. போலீஸ் பிடிக்க வேண்டிய தீவிரவாதிய அவங்க பிடிச்ச கொண்டு இருக்காங்க. அவங்க தனியாளா இயக்கமா தெரியாது, ஆனா போலீஸை விட வேகமா செயல்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா பயமும் பதற்றமும் இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. வெளியே ரோட்ல போற ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போறாங்க. யோ, பெரிய மகத்துவம் மாதிரி பேசி வேஷம் போடாத. இது நிஜம், நீங்க யாரும் தப்பு பண்ணலன்னா இப்படி ஒரு கூட்டம் போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. நல்ல தம்பி, நீங்க பேசுறது அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் எதிரா இருக்கு. மக்கள்ல ஒருத்தனா பேசுறேன், அவங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் மூலம் மட்டும் பத்தாது, ஷார்ப்பான கத்தி மாதிரி ஒரு ஆபீசர் தேவை. திண்டுக்கல் கலெக்டர் மணிமேகலை தான் அதுக்கு சரியான ஆள். ஆமா ஆமா, இதுக்கு சரியான ஆள் அவங்க தான். யோ, நீ என்ன மாவட்ட கலெக்டரா மாவட்ட கலெக்டரா? சைலன்ஸ், திண்டுக்கல் கலெக்டர் மணிமேகலையை இமிடியேட்டா சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அவங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா சின்ன வெடி சத்தம் கூட கேட்காது. குண்டு வெடிப்பு இந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு
நான் புரிஞ்சுப்பட சொல்லி. சென்னைக்கு கலெக்டர் ஆனதுக்கும் அந்த எம்எம்எஸ் கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன வாழ்த்துக்கள். ஆயிரம் பேர் மேல சந்தேகம் இருந்தாலும் சொல்லுமா, அதுல யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவருக்கு யார் எதிரி யார் நண்பனே தெரியாதுமா. இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா அவர் இப்படி நிரந்தரமா போட்டோ ஆக்குவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலாமா? உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரரு இப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வெளியில எப்படின்னு தெரியாதுமா. எனக்கு நல்ல புருஷனாவும் என் குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவாவும் இருந்தாரு. மாசத்துல 20 நாள் வெளியூர்ல தான் இருப்பாரு. எங்க போறாரு என்ன பண்றாருன்னு அவரும் சொன்னதில்ல, நானும் கேட்டதில்ல. என் புருஷனை கொண்டவனை கண்டுபிடிச்சு தூக்கல போடுங்க கலெக்டர்மா. கண்டிப்பா கலெக்டர். ஏய் மிஸ்டர், சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? உங்களையும் நாங்க தான் பாதுகாக்கணும். இது பாருமா, எனக்கு அரிச்சா நானே சொரிஞ்சுக்குவேன். வரட்டுமா, விசாரிக்கிறாங்களா? வணக்கம் தலைவரே. பாயா, எனக்கு தெரியாம காரியத்தை முடிச்சிட்டு திண்டுக்கல் ஓடி போயிடலாம் நினைச்சியா? அப்படி இல்ல தலைவரே, எங்கள மாதிரி அட்ரஸ் இல்ல உங்களுக்கு, நீங்க தான விசிட்டிங் கார்டு. நல்லா பேசுறியா நீ. இந்த வாய் கூட இல்லனா அரசியல குப்பை கொட்ட முடியாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த சிட்டில பட்டாசு வெடிச்சாலும் பாம் வெடிச்சாலும் இந்த சூசாவுக்கு தெரியாம நடக்காது. எதுவுமே சமயம் பார்த்து தான் செய்யணும். இந்த கலெக்டர் எப்போ எங்க காவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இங்க இருந்தனா சீன் கெட்டு போயிடும். நீ உடனே ஊர் போய் சேரு. பாரதி, மா என்ன பண்ணிட்டு இருக்க? ரசம் வச்சிட்டு இருக்கமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா. நீ இருக்கிற பிஸில உனக்கு எதுக்குமா சிரமம்? நானே சமைச்சுமல்ல. ஊருக்கு தான்ப்பா நான் கலெக்டர், உனக்கு நான் அம்மா இல்லையா? இதுல எனக்கு என்ன சிரமம்? நாம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஊர் விட்டு ஊர் மாத்திக்கிட்டே இருக்காங்களே. நீயும் என் கூடவே அலைஞ்சுக்கிட்டே இருந்தேனா உன் படிப்பு கெட்டு போயிடுமேப்பா. என்னடா இந்த காலரை தூக்கி விடுற பழக்கம் இன்னும் உன்னை விட்டு போகலையா? சரி, இதுல முறுக்கு இருக்கு, நீ சாப்பிடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடு,
வேற ஏதாவது வேணும்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. சரி கிளம்பட்டுமா? பாத்துக்கடா. பை அம்மா. அம்மா, பையன் நல்லா இருக்கானாம்மா? நல்லா இருக்காம்மா. திண்டுக்கல்ல இருக்கும் போதான் தாயும் பிள்ளையும் பிரிஞ்சிருந்தீங்க, இப்போ பிரிஞ்சிருக்கணுமா என்ன? பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ல? லக்ஷ்மிமா, எந்த நேரத்துல எப்படி வேணாலும் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அப்படி ஏதாவது நடந்தா அது என்னோட போகட்டும், என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கேன். என்ன வேணும்? நீயும் பொண்டாட்டின் டிவியில் ப்ரோக்ராம் போறீங்களா? நீங்க மக்களுக்கு எந்த இலவச வேட்டுசலையை கொடுத்தீங்களோ அதே வேட்டுசலை காட்டிக்கிட்டு நீங்க போய் பொங்க வைக்கிறீங்க. அதான் நான் டிவியில பாக்கணும். ஏய், உலகமே பார்க்கும். இப்பவே வேட்டுசட்டை மாத்திக்கிட்டு உடனே வந்து பொங்கல் வைக்கிறேன் சார். சரி சார். சத்தாயா மினிஸ்டர், சீக்கிரம் போட அவரு, சீக்கிரம் அவரு. என்னங்க, 3 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் மூடு வருதா உங்களுக்கு? மூடாம்ல, வாய மூடுறி. இந்த புடவை கட்டிக்க. என்னங்க, இந்த புடவை போய் நான் எப்படிங்க கட்டுறது? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த புடவை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கீழ இறங்கி வாடி. என்னங்க சேலை, இது தாவணி மாதிரி உடம்பெல்லாம் அங்கங்க தெரியுதுங்க. மூடிக்கிட்டு வாடி. மூட முடியலங்க, சேலை ரொம்ப சின்னதா இருக்கு. ஐயோ, வாய மூடிக்கிட்டு வாடின்னு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம்மா. ஆரம்பி. எப்பொழுதுமே மக்களின் நண்பன், உங்களில் ஒருவன். அதனால்தான் மக்களுக்காக கொடுத்த இலவச வேட்டியையும் சேலையையும் நானும் என் மனைவியும் கட்டிக்கொண்டு இங்கு பொங்கலிடுகிறோம் என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்றுமே ஏழை பங்காளன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் கொடுக்காத வாக்குறுதியையும் எப்பொழுதுமே நிறைவேற்றுபவன். என்னங்க சொல்றீங்க? உடவையை சுத்தி காற்று. இதையே நம்ம கிட்ட சொல்றாரு. எனக்கு மக்கள் மீது பற்றில்லை என்று எதிர்க்கட்சிகள் சொன்னார்களே, இப்பொழுது என்ன சொல்ல போகிறார்கள்? இவனே ஒரு மொல்ல மாதிரி இவன் இலவச வேட்டி துண்டு போட்டுட்டு வந்து பொண்டாட்டியோட பொங்கல் வைக்கிறான். எல்லாம் டிராமா மச்சி. டேய், அந்த டிராமாவுக்கு டைரக்டரே நாங்க தான்டா. டேய், என்னடா சொல்ற? ஆமா ஆமா, அப்ள சின்னதா கேம் விளையாடலான்ட்டு அந்த எம்எம்எஸ் கொலகாரன் நம்ம தானு. இந்த ஆளுக்கு ஒரு போனை போட்டு ஒரு மிரட்டு மிரட்டி விட்டோம்ல, எப்படி டர்ராயிட்டானு. டேய், என்னடா விளையாட்டு இது? ஏதாவது பிரச்சனை முடிய போகுதுரா? ஐயா, இவ யார பிரச்சனை? பிரச்சனை டேய், ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, நாங்களாம் பிரச்சனை வந்து யாரும் நெஞ்சில் முட்டுறவங்களாண்டு. சொன்னா புரிய மாட்டேங்குது மாப்பிள்ள. வாழ்க்கையில பாடம் படிப்பு புத்தகம்னு இருந்தோம்னு வச்சுக்கவே திரில் இருக்காது, ஒரே கஜப்பா இருக்கும். ஆ சரி, நீ என்ன பண்ற? ஓடி போய் உன் புத்தகத்துல மயில் குட்டி போட்டுக்கான பாட்டு ஓடியா? ஓடு ஓடு ஓடு. கலகலப்பா ஆரம்பிச்ச காதல் கருகலப்பில போ முடிஞ்சு போச்சு. இந்த நீ போய் குழம்ப பாரியா. வாங்க, கூழ் சாப்பிட்டீங்களா? தலைவரோட ஆட்சியை போயிடுச்சு, கூழ் விற்கிறியா? ஐயோ, என் பொழப்பே போச்சு. ஐயோ, நாசம் பண்ணிட்டாருங்களே பாவிக்க. நல்லா
நுறுக்க தெரிஞ்சு உடம்ப முறுக்கேத்துட்டு உன்ன மாதிரி ஆளை அடிச்சு நுறுக்கத்தான். அவன் பேச்சு அடிச்சு நுறுக்கடா. தவம் கட்சி தலைவர் கிளீன் கிருஷ்ணப்பா தனது ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டதால் ஆட்சி கவிழ்ந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆளும் கட்சி தொண்டர்கள் தீக்குளித்தனர். பல இடங்களில் நடந்த கலவரத்தில் வாகனங்கள் எரிக்கப்பட்டன. இதனால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரம் கொடி கட்டி பறக்கும். இனி நீ என்ன செய்யணும்னு ஒவ்வொன்னா சொல்றேன். இது வரைக்கும் எல்லாம் போஸ்ட் பெய்டு தான், இனிமே எல்லாம் ப்ரீபெய்டு தான் தலைவா. முதல்ல நெட்வொர்க் எதுன்னு டிசைட் பண்ணுங்க. ஏய் தலைவர்ரா, தலைவா, தலைவா, இருக்கட்டே இருக்கட்டே இருக்கட்டே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. டேய் மணி, நம்ம ஆட்சி கவுத்த பத்தி மக்கள் என்னடா பேசிக்கிறாங்க? நம்மள யாரும் திட்டல தலைவரே. ஆளுங்கட்சிக்காரங்க ஆட்சி கவுந்த கோவத்துல கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் அவங்கள தான் திட்டிட்டு இருக்காங்க. தலைவரே, இது வரைக்கும் எதிர்க்கட்சி ரொம்ப கேவலமா திட்டிருந்தா, இனிமே எப்படி? அதே கேவலமான வார்த்தையே கட்சி பேரை மாத்தி திட்ட வேண்டியதா? இது வரைக்கும் ரெண்டு முறை ஆட்சியை கலைச்சிருக்கோம். துப்பாக்கியால பறவை சுட்டா பறவை கிடைக்காது, காடி தான் கிடைக்கும். பறவை சுடுறது வளர்க்கறதுக்காக இல்லடா, பத்தி பரிமாறதுக்காகத்தான். ரொம்ப யோசிக்காம போய் பண்ணுங்க, நான் மேல போறேன். சொல்லு நாட்டுப்பற்று அதிகமா? உன் நாட்டுப்பற்று உன்னை காப்பாத்தட்டும், நம்ம தேசிய கீதத்தை பிழை இல்லாம பாடு, உன்னை விட்டுறேன். பாருங்க பாருங்க, ஜனகணமன பாடின விட்டுருவியா? தேசிய கீதம் பாடின விட்டுருவியா? ஜனகணமனதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா மராட்டா. ஒருவேளை சாவுக்கு போய் நம்மள அந்த குலகாரம் பார்த்து ஓட்டு தள்ளிட்டா
போன வாரம் தானே உனக்கு தன்மான சிங்கன் பட்டம் கொடுத்தாங்க. அண்ணா, மூணு சீட்டு வச்சு வேணா பாட கட்டிட்டாங்கண்ணே. நம்ம ஒரு சீட்டை வச்சுட்டு நாட்டை நாரடிக்க பாக்குறோம். நம்மளே வேணா பொறுத்துலாம். கடைசியா போலாம் ஐயா. ஏயா, நீ போறதே முடிவு பண்ணிட்டியா? யோ, நான் சாவுக்கு போறத பத்தி பேசுறா, நீ சாக போறத பத்தியே பேசுறியா? நூறு பேருக்கு மேல அவங்க ஆளுங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சதால எந்த தடயமுமே கிடைக்கல மேடம். ஓ போலீஸ், உன் விசாரணை அடக்கு. நம்மா கலெக்டரம்மா, நீ ஏதோ கண்டுபிடிப்பான்னு உன்னை திண்டுக்கல்ல இருந்து இங்க வர வச்சாங்க. நீ என்ன வீட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா பாத்தேன். இந்த ஆட்சியை கவுத்ததெல்லாம் சூசாவோட யோசனைப்படிதான் செஞ்சிருக்கேன்னு கிளீன் கிருஷ்ணப்பா சொல்லிருக்காரே, அதையும் பாத்தேன். கொலை பண்ணவன் துப்பாக்கி வச்சு மிரட்டி இருப்பான், அதுக்கு பயந்துட்டு அவ ஏதாவது உளறி இருப்பான். அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு உயிர் பயத்திலையும் அவர் உங்க பேரை மட்டும் கரெக்டா சொல்லிருக்காரே, அது எப்படி? உங்களுக்கு டயலாக்ல சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணப்பாவை கொண்டது இந்த கலெக்டர் தானே? சொல்லல சுட்டுவேன். ராமங்கய்யா, இந்த கலெக்டர் அம்மா கொண்டத என் ரெண்டு கண்ணால பாத்தீங்களா கலெக்டர் மேடம், இதுதான் உயிர் பயம். நீங்க கலெக்டர் வேலையை மட்டும் பாருங்க, வேட்டி கட்டிக்கு ஆசைப்படாதீங்க. என்ன விசாரிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அந்த வீடியோ கொலகாரனை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. பெருமாள் சுதந்திர போராட்ட தியாகி, இன்னும் இந்தியா சுதந்திர கிடைக்கலன்னு சொல்லி ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருப்பாரு. இவர் பேர் விஜயகுமார். தேசிய கொடி மாதிரியே ஒரு கட்சியோட கொடி இருக்குன்னு அந்த கட்சி மேலே கேஸ் போட்டவர். இவர் பேர் தம்பி. பார்க்ல தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி உழைக்க வேண்டிய வயசுல தூங்கிட்டு இருக்கான்னு கத்தியால குத்தினவர். இவர் பேர் டிராபிக் சின்னசாமி. ஒரு கேஸ்ல ரெண்டு கேஸ் இல்ல மேடம், இது வரைக்கும் சமுதாயத்துல அது சரியில்லை இது சரியில்லைன்னு 150 கேஸுக்கு மேல போட்டிருக்காரு. எம்எம்எஸ் கொலை பண்ண இயக்கத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் மேடம். இவங்கெல்லாம் சொந்த பிரச்சனையே சமுதாய பிரச்சனையா பாக்குறாங்க, ஆனா கொலை பண்ணவங்க சமுதாய பிரச்சனையே சொந்த பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு கொலை பண்றாங்க. இவங்களெல்லாம் அனுப்பிச்சிருங்க. ஓகே மேடம். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. எஸ் மேடம். எங்க மேல சந்தேகப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்க நேரத்தை வீணாக்கினதுக்கு உங்க மேல கேஸ் போட போறேன். கோர்ட்ல சந்திப்போம். மனப்பாடம் பண்ணிருக்கோம்ல சொல்றேன் கேக்குறியா சரிமா, எனக்கு இந்த தேசிய கீதம் கத்துக்கணும்னு தோணுது, உனக்கு தெரியுமா? தெரியும்பா, ஆனா சின்ன வயசுல படிச்சது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலப்பா. வேற யாருக்கிட்ட போய்? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாருல பாரதி. ஆமா, அவருக்கு தெரியும். போய் அந்த பையல கூட்டுவாய். அண்ணே, அவன் யார் தெரியுமா? நம்ம எதிரி கரெக்டர் மணிமேகலோட பையன். இல்ல, ஆடுதாய் அப்பாக்க, குட்டி கிடையாது, நமக்கு காரியம் ஆகணும், போய் கூட்டுவா. அதுவும் சரிதான். ஜனகன மனகதி நாயக ஜெய ஹே. ஜனகன மனகதி நாயக ஜெய ஹே. அண்ணே, நாளைக்கு உங்களை யாராவது போடும்போது எங்களையும் இலசம் போட்டா அதுக்கு தான். போங்கடா. பாரதி, என்னைய வர சொன்ன? உனக்கு தேசிய கீதம் தெரியாதா? உன்னை பார்க்கணும் தான் அப்பா கிட்ட தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற காதல் தான். நான் மறுபடியும் சொல்றேன்,
நீ என்ன காதலிக்கிறது தப்பு. உன்னை காதலிக்கிறது என்னோட தப்பு இல்ல, உன்னோட தப்பு கண்டிப்பா சீக்கிரமா ஜெயிச்சு காட்டும். இது வரைக்கும் கொலகாரங்களை பத்தி எந்த துப்பு உங்களுக்கு கிடைக்கல, அது சம்பந்தமா எந்த அறிக்கையும் எங்களுக்கு வரல. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?
எந்த விதமான ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? ஒன்னு சொல்லட்டுமா, திருட 99 முறை ஜெயிச்சிருவான், ஆனா 100வது தடவை தோத்து போயிடும். போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் 99 தடவை தோத்து போயிடுவாங்க, ஆனா 100வது முறை ஜெயிச்சிருவாங்க. இறுதி வெற்றி எங்களுக்கு தான். அப்ப 99 முறை கொலை பண்றவன் பண்ணிக்கிட்டே இருப்பான், நீங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்துட்டு 100வது முறை பிடிப்பீங்க, அப்படிதானே? இப்ப உங்களுக்கு பரபரப்பா ஏதாவது எழுதணும், அதான சொல்லிட்டேனே, இப்பதைக்கு நாங்க தோத்து போயிட்டோம்னு இதை வச்சு ஒரு 10 நாளைக்கு எழுதிக்கங்க. வரேன். என்ன சண்முகம், வாய புடுங்கி உங்களுக்கு பார்த்தா இந்த அம்மா புடி கொடுக்காம போறாங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல. பாத்தீங்களா, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சாரி மேடம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். இன்னொரு தடவை இப்படி ஒரு கொலை நடக்கவே கூடாது. சோ தப்பு பண்ற அரசியல்வாதிகளை எனி டைம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். மேடம், அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்குவாட் பத்தாது மேடம். சரி சரி, எப்பவும் சொல்றேன் இந்த ஆதாரம் இல்ல, தேடிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேங்கிற வழக்கமான பதில் இல்லாம புதுசா ஒரு பதில நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். ஓகே மேடம். அம்மா டீ. தேங்க்ஸ். அரசியல்வாதிங்க ஒரு பக்கம், சிஎம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரஸ், யார்கிட்ட என்ன பதில் சொல்றதுனே தெரியலடா, ஒரே டென்ஷனா இருக்கு. ஆனா அந்த கொலைக்காரன் தனியாளா இருந்தாலும் சரி, ஏக்கமா இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு தூக்குல போடாம விட மாட்டேன். கொலைக்காரனை ஊரே கொண்டாடுது, நீங்க போய் கொலைக்காரனை கண்டுபிடிச்சு தூக்குல போடாம விட மாட்டேன்னு சொல்றீங்களே. நைட்டுக்கு தம்பிக்கும் சேர்த்து டிஃபன் பண்ணுங்க. சரிம்மா. என்ன பாரதி, எழுதுறியா? சமையல் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பாரதி, நான் உன்னே நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்னன்னா படிப்பு படிப்புன்னு இருக்க. நான் படிக்கணும் ரம்யா, நீயும் படி, மனசுல வீணா ஆசைய வளர்த்துக்காத, போ. என்னடா பசங்களா, என்ன கண்டோட அலர்ட் ஆறாங்களே. டேய் என்னடா சொரிஞ்சிட்டு இருக்க சார், நீங்க ஜாஸ்தியா இருக்கு சார், முதுகுலாம் பொறி பொறியா வந்திருக்கு. இப்படியே சொரிஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு பட்டாணி சுண்டல் எல்லாம் வரும். வந்த பொட்டன் போட்டு வித்துக்குறோம். டேய் ஊரை சுத்துறத நிறுத்திட்டு டெய்லி காலேஜுக்கு வந்து டிகிரி வாங்குற வழிய பாடுறா. வாட்ச்மேன் கூட தான் 30 காலேஜுக்கு வராரு, அவர் டிகிரி வாங்கியிருக்காரு. விளையாட்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாவே கேக்குறேன், உங்க ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க நீயே சொல்ற. நான் இன்ஜினியர் ஆகணும் சார். படிக்கிறது பிகாம், இதுல இன்ஜினியர் ஆகணுமா? குட் காம்பினேஷன். ஏ கடுகு, நீ என்ன ஆக போற? விவசாயம் பார்க்க போறேன் சார். படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற உன் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா, விவசாய வேலை எல்லாம் உனக்கு தெரியுமா சார்? யாரோ விவசாயம் பண்ண போறாங்க, அதை என் கண்ணால பாக்க போறேன். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு விவசாயம் தெரியணும்? சிரிப்பு உருப்பிட்ட மாதிரிதான். ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமையடையுது, அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட், வெரி குட். ஏ குருமூர்த்தி, நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். என்ன, பெண்கள்லாம் மான்கள் மாதிரிடா, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார், மீன் பிடிக்கிறவன் மீனவன், மான் பிடிக்கிறவன் மான். அண்ணே, அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டாச்சு. நடக்கூட்டமே இருக்கும் அடுத்த நிமிஷம் கரெக்டர் நேர்ந்த கொடுமைங்கிற பேர்ல பிரஸ் மீடியா டிவின்னு அந்த பொம்பளை ஆபாசப்படுத்த போட்டு நார் அடிச்சுருவாங்க. அந்த அவமானம் தாங்காம அவ தூக்குல தொங்கணும். ஏண்டா சேலைய கரெக்டா இழுப்பல, சொதப்பிட மாட்டே. பத்திரிக்கையில போட்டா வரும்போது பாருங்கய்யா என் திறமைய. ஆட்டி சக்க சங்கர்லிங்கா, சரியா நாள புடிச்சு போட்டிருக்கயா. புலி கால முள்ளு குத்துன மாதிரி அவ துடிச்சு துடிச்சு சாகணும். எத்தனை அரசியல் தலைய நான் உருட்டி இருப்பேன், அவ என் தலைய உருட்ட பாக்குறாளா? யோ பிரஸ், நடக்க போறத அப்படியே தத்ரூபமா படம் பிடிச்சு போடணும். என்னையா சொல்றீங்க, இந்த மாதிரி ஹாட் நியூஸ்க்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம்?
ஏரம்யா ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? உங்க அம்மாவே நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல மானபங்கம் பண்ண போறதா? என் அப்பாவும் அவங்க ஆளுங்களும் பேசிக்கிறாங்க. செத்த அம்மாக்கு ஒரு அவமானம்னா செத்த போன கூட துடிக்கும்டா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம இருக்க. மோர் மிளகா கடிச்சுக்கிட்டு தயிர் சாதம் சாப்பிடுற சுகமே தனி. தயிர் சாதம் நல்லா இருக்கு, மோர் மிளகா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? உன்னை காதலிக்கிறத நினைச்சு நான் வெக்கப்படுறேன். கொஞ்சம் போரு. இவன் தானே எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துவன் பயப்படாத ரம்யா, இது நான் பண்ண முதல் கொலை இல்லை, 13வது கொலை. இதெல்லாம் ஏன் தெரியுமா? எங்க அப்பா ராமசாமி வாத்தியார் ரொம்ப நாட்டுப்பற்று உள்ளவர். நாட்டில் எந்த தப்பு நடக்காம நாடு சுபிக்ஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக மாடு மேய்ச்சிக்கிட்டு காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 40 பேரை கலெக்டர் ஆக்கினாரு. அதுல எங்க அம்மாவும் ஒருத்தவங்க. அவர் ஆசைப்பட்டபடியே எல்லாரையும் கலெக்டர் ஆக்கி நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சு சந்தோஷப்பட்டாரு. அதுல கருப்புசாமிங்கிறவருடைய கல்யாணம். ஆமா, அஞ்சு விரல் கோஷ்டியில மாப்பிள மண்டபத்தில் இருக்கான், மீதி 4 பேர் இங்க. நம்ம மாப்பிள கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நேத்து பூரா ஊரை சுத்திட்டு இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கான். மத்தவங்க எல்லாம் எங்க சுத்திட்டு இருக்காங்களோ தெரியல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு நாளாச்சு, அதனால ஜாலியா ஒரு விளையாட்டு விளையாடலாம். இப்ப இந்த குடுவையில் இருக்கிற பேப்பரா ஓரத்துல வந்து எடுத்து அதுல என்ன எழுதி இருக்குதோ அதே மாதிரி செஞ்சு காமிக்கணும். ஓகேவா? கடவுளே, அழகான பொண்ணை கிஸ் பண்ணணும்னு சீட்டு வரணும். யோ, நீ இன்னும் மாறவே இல்லை. ரகு, நீ ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க சார். மெகா பொய் சொல்லணும், என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமப்பா. நாளையில இருந்து எப்படி சாப்பிடுறீங்கன்னு பாக்குறேன். பாரு நீங்க. கடி ஜோக்கு சொல்ல வேண்டும். எனக்கு என்னைய பிடிக்காது, என் பொண்டாட்டிக்கு என்னைய கண்டாலே பிடிக்காது. அதுக்கு ஏன்டா கேணத்தனமா சிரிக்கிற? அதுக்கு தாண்டா நாங்க தோசையில எண்ணெய் ஊத்திய சாப்பிடுறது இல்ல. ராமசாமி வாத்தியார் போல் நடிக்க வேண்டும். வரணும்டா, வரணும். எல்லாத்துலயுமே நம்பர் ஒன்னா வரணும். நாம நம்ம குடும்பத்தை நேசிக்கிறத விட 100 மடங்கு அதிகமா நம்ம நாட்டை நேசிக்கணும். நிழல் கூட குனிஞ்சு பாக்குற நம்ம இந்தியாவை நாளைக்கு நிலாவை கூட அண்ணாந்து பாக்குற அளவுக்கு கொண்டு வரணும். இது படிச்சவங்களால தான் முடியும், குறிப்பா உங்களால தான் முடியும். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ப்பா. உன்னை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா. நான் கட்டிக்க போற பொண்ணு மீனாட்சி. வணக்கம். மாதா பிதா தெய்வம் எல்லாமே எங்களுக்கு இந்த குரு தான். ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாரும் மாடு மேய்ச்சிக்கிட்டும் சாணி பொறிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனால் அப்படி இருந்த எங்களை ஒரு ஐஏஎஸ் நிலைமைக்கு உயர்த்தி அழகு பார்த்தவர் தான் இந்த ராமசாமி வாத்தியார். குமாரியமா காட்டி கொடுத்துட்ட அது வேறயா? வாங்க சார்,
ஒரு குச்சி முட்டைக்காக மாத்தி விட்டானே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயர் காணோன்னு தேட போறாரு, போய் மனவர்கள் உட்காரு. சரிங்க, நீங்களும் அவளுக்கு போய் ஏதாவது கல்யாண வேலையை பார்க்கலாமே. எஸ்கியூஸ் மீ சார், எஸ் ராமசாமி வாத்தியார் நீங்க தானே? ஆமாம். தினேஷ் விக்ரம் சபரி சந்தானம் நாலு பேர் உங்கள் ஸ்டூடெண்ட் தானே? ஆமாம். ஏன் அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா? நீங்க இப்போ என் கூட வரலன்னா தான் ப்ராப்ளம். நீங்கெல்லாம் பொறுப்பான ஐஎஸ் அதிகாரிங்க, இப்படி அமைச்சரை கடத்தி வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. உடனே விட்டுருங்க. எங்களை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு நாங்க சொன்னதை மட்டும் செய்யுங்க. நாங்க இப்ப உடனே சிஎம் கவர்னர்ட்ட பேசணும். ஆமா, நாங்க படிச்சது நாட்டுக்கு சேவை செய்யத்தான். இந்த மாதிரி பரதேசங்களுக்கு சேவை செய்ய இல்ல. இந்த நாய் உட்பட மந்திரிங்க தேவராஜ், நாகபூஷணம், காளிமுத்து, குமரேசன், இந்த நாலு அமைச்சர்களையும் இந்த அரசாங்கம் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். இல்லனா அந்த நாலு பேரையும் நாங்களே கொல்ல வேண்டி இருக்கும். தப்பு பண்றீங்க. அஞ்சு அமைச்சர்களை டிஸ்மிஸ் பண்றது விளையாட்டுக்காரி இல்ல. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவரை விட்டுருங்க. விட மாட்டோம் சார். எங்க கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும். இல்லனா இவனை இங்கேயே சமாதி ஆக்கிடுவோம். இவர் தான் ராமசாமி வாத்தியார். சார், நீங்க எப்படி இங்க? நம்ம நாடு அகிம்சையில சுதந்திரம் வாங்க நாடு. அது மாணவர்கள் மனசுல எல்லாம் ஆழமா பதியணும். எந்த காரணம் கொண்டு வன்முறை தலை தூக்கிட கூடாது. அதனால என்ன மாற வாத்தியாருக்கு கண்டிக்கிறதுக்காக கூட பெரம்ப கையில் எடுத்துடக்கூடாதுன்னு பாடம் நடத்துன வாத்தியாரானா. ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில எல்லாம் துப்பாக்கி தூக்க வச்சுட்டாங்க சார். இவனுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எல்லா ஃபைலையும் புரட்ட சொல்கிறானுங்க. அவங்க தப்பே பண்ணலனா கூட தப்பு பண்ணியிருக்கிறதா காட்ட சொல்கிறாங்க. அடுத்த எலெக்ஷனை பற்றி நினைக்கிறாங்களே ஒழிய அடுத்த ஜெனரேஷனை பற்றி நினைக்கிறதே இல்லை சார். இல்லைப்பா, இது உங்க வேலை இல்ல. நாங்க நாட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டங்களை போட்டு கொடுத்தா இவன் மக்களை ஏமாத்துற மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்களை போட்டு தர சொல்றான். இவன் வீட்டுக்கு வேலைக்காரன் இருக்கணும்னா இவன் சின்ன வீட்டுக்கு வேலைக்காரன் இருக்க சொல்றான். அவன் சொன்னதை கேட்கலன்னு செருப்பால அடிச்சா. இதுக்கு மேல பொறுத்துக்கிட்டு முடியாது. இந்த முடிவு எடுத்தோம். அவசரப்படாதீங்க, கேட்டதெல்லாம் போதும். நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தப்பு. அறிவியல் பாடம் படிக்க சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. வர தலைமுறைக்காவது அருவா படி கத்து கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். துப்பாக்கி தயவு செய்து கேள போட்டுருங்க. இந்த விஷயத்துல நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டோம். போயிடுங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுறேன். ஆனா அதுக்கு தீர்வு இப்படி துப்பாக்கி பிடிக்கிறது இல்ல. தயவு செய்து அவரை அனுப்பிச்சு வச்சிருங்க. முடியாது, விட மாட்டோம். ஐயா சொல்றதை கேளுங்க. தயவு செய்து துப்பாக்கி கீழே போட்டு போயிடுங்க. நான் என் முடிவு மாத்திக்க மாட்டேன். நீங்க தான் உங்க முடிவு மாத்திக்கணும். நீங்க உங்க முடிவு மாத்திக்கிறீங்களா இல்ல நான் என் உயிரை விட்டுமா? சரி, நானே உயிரோடுறேன். சாரி சார், வாங்க சார். யோ, அந்த நாய்களை சுட்டுதல் நியூஸ் மட்டும் வெளில வரக்கூடாது. ஜாக்கிரதை. உங்க மடியில சாகிறத தவிர வேற இந்த சந்தோஷமா இல்லையா? நாங்க தோத்து போயிட்டையா? இல்லப்பா, நீங்க தோக்கல. உங்க லட்சியம் தோக்கல. தோக்க நான் விட மாட்டேன். உங்களையும் சுட்டுருக்காங்க. பா 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 பாருதி, அப்பா தண்ணி ஊத்தி கழுவுனா போகாத சில கரைகளை ஆசிட் ஊத்தா வாஷ் பண்ணும். நம்ம நாட்டில் அந்த மாதிரி சில கரைகள் படிஞ்சிருச்சுப்பா. அதுக்கு காரணமானவங்கள நீதாப்பா. அவங்க யாரா இருந்தாலும் நீதான். பண்ணி
நீ டெல்லிக்கு மீட்டிங் போன நேரத்துல இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா? அவர் முகத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. மேல துப்பாக்கி குண்டு பட்டது கூட தெரியாம தன் நம்பிக்கையும் பிள்ளைங்களும் செத்து போச்சுன்னு கதர்னவர் என் கையில தான் செத்து போனாரு. அவர் எப்படி செத்து போனாருங்கறத கூட எங்க அம்மா கிட்ட மறைச்சி ஆக்சிடென்ட்ல செத்து போனாருன்னு போய் சொன்னேன். அவர் சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தி போகாத கரைய ஆசிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொன்னேன்னா, நீ என்ன காதலிக்கிற, காதல் கல்யாணம் எதிர்காலம் இந்த உறவு வளர்ந்துகிட்டே போகும். காதலுங்கிறது சைக்கிள்ல போற மாதிரி, கல்யாணம்ங்கிறது கப்பல்ல போற மாதிரி. சைக்கிள்ல போனா எப்ப வேணாலும் இறங்கிடலாம், ஆனா கப்பல்ல போனா பாதியில இறங்க முடியாது. என்ன மறந்துரு, நீ என்ன வேணாலும் சொல்லு. உள்ள நான் வரும்போது இருந்த காதலை விட இப்ப 1000 மடங்கு அதிகமான காதலோட நான் வெளியே போறேன். முடிவு தெரிஞ்சு யாரும் காதலிக்கிறது இல்ல. நான் முள்ளு, நான் ரோஜா. சங்கரலிங்கத்தை எவன் போட்டிருப்பான்? வீடியோ கொலகாரங்க பண்ணியிருந்தா வீடியோ வந்திருக்கும். இந்தாங்க காஃபி. எங்கயோ லாஜிக் இடிக்குத. அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அத எப்படி சொல்லணும் தெரியலையா? அப்படி என்னடா புண்ணாக்கு சொல்லி தொல. நம்ம அம்மா ஒருத்தன லவ் பண்ணாங்க. இந்த வயசுல இந்த அம்மா இல்ல. என்னடா சொல்ற? சின்னம்மாவா? ரம்யா, யாரையாவது காதலிக்கிறியா? காதலிக்கிறியா? ஆமாப்பா, நம்ம வீட்டுக்கு வருவார்ல, உங்களுக்கு கூட தேசிய கீதம் சொல்லி கொடுத்தாரு பாரதி. ஏண்டா சுள்ளா மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சுங்குனி சாமி பொண்ணு கேக்குதா? அண்ணே அவசரத்துல உங்க முழு பேர் நீங்களே சொல்லிட்டேட. அவ காதல நேர மாதிரி விட போகுது. உனக்கு சூசா பொண்ணு கேக்குதா? என்ன தைரியம் இருந்தா ஏன் பண்ண லவ் பண்ணுத? அப்பா, நான் தானே அவரை லவ் பண்றேன்னு சொன்னேன். அவர் என்ன லவ் பண்றாருன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு உங்க பொண்ண லவ் பண்றதை விட முக்கியமான வேலை இருக்கு. வரேன். ஹாய் பாரதி. ஹாய் சார். மா லட்சுமிமா, இத கொஞ்சம் பாத்துக்கங்க. குட் மார்னிங் மேடம். என்னாச்சு, ஏதாவது எமர்ஜென்சியா? எஸ் மேடம், நேத்து கொலை செய்யப்பட்டாரே சங்கர்லிங்கம், அவருடைய தம்பி ரமேஷ திண்டுக்கல்ல நீங்க இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவர் அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த கோவத்துல தான் சங்கர்லிங்கம் சென்னையில நீங்க பதவி ஏற்ற அன்னிக்கே உங்களை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல மேடம், உங்களை மானபங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான். உங்க நலன்ல அக்கறை உள்ள யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலைய பண்ணிருக்கலான்னு உளவு துறை சொல்லுது. சமூக விரோதிகளை கொலை பண்ற எம்எம்எஸ் கொலைக்காரங்க கூட இதை பண்ணிருக்கலான்னு எனக்கு ஒரு டவுட் மேடம். Hi sir, thank you for the information. Okay ma'am, நான் கிளம்புறேன். மா, இவ்ளோ ஆபத்து இருக்கிற இடத்துல இருக்க வேணாமா? ஆபத்து இல்லாத இடம் எங்க பா இருக்கு? ஆபத்துக்கு பயந்து ஓடுனா அப்புறம் வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். டேய் வெல்ல, எங்கடா ஓடுறீங்க? மச்சான் உங்களுக்கு விஷயமா தெரியல, சீக்கிரம் வாடா. டேய் டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா, எங்கடா இவ்ளோ சீக்கிரம் ஓடுறீங்க? வாடா டேய். அப்பா, உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? அப்புறம் அவன் வல்ல இவ வல்லன்னு திரும்பவும் என்கிட்ட கேட்க கூடாது. எல்லாரும் வந்தாச்சு சொல்லுங்க. எனக்கு அப்ப 26 வயசு, இரும்பு உடம்பு, சுருள் முடி, பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். எனக்கு பம்பாயில ஜனகராஜ ஜனகராஜன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன சிகப்பு விளக்கு பகுதிக்கு அழைச்சிட்டு போனானா, அங்க ஒரு பொண்ணு பட்டு பாவாடை கட்டிட்டு பாடம் படிச்சுட்டு இருந்தா. சரி, நம்மால் அவளுக்கு கிடைக்கிற 100 ரூபாய் ஏன் கெடுக்கணுமேனு நானும் பெருந்தன்மையா சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரியா 9 மணிக்கு விட்டுருவீங்களான்னு அவ கேட்டா. நானும் ஏமான்னு கேட்டேன். நாளைக்கு கணக்கு பறிச்சேன்னு சொன்னா. கலங்கி போய் அவளையே கல்யாணம் பண்ணிட்டேன். அவதாப்பா உங்க செங்கலோட அம்மா. இந்த காதல் கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கேட்ட மாதிரி மட்டும் இல்ல மச்சான், எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. ஏய் அடிங்கடா அவனை, நாயகம் கதை உண்டா பண்ணி சொல்றாங்க. வேற பாபா மருகையா, வேற பாபா மருகையா, எங்களை வெயில உண்டா வச்சுட்டு நாயகம் கதையா உண்டா பண்ணி சொல்ற மச்சா? உங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? அது அவங்க கிட்ட போய் கேளு.
அணு விஞ்ஞானி ஜிடி அவர்களின் மகள் தேனிலவுக்கு சென்றிருந்த போது மறைமுகமாக எடுக்கப்பட்ட அந்தரங்க வீடியோ காட்சிகள் இன்டர்நெட்டில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாவண்டி அந்த விஞ்ஞானி, இனிமே அவர் எப்படி வெளியில தலையை கட்டுவாரு? அந்த பொண்ண பக்கத்துல இருந்து படம் பிடிச்ச மாதிரி பக்கம் பக்கமா போட்டிருக்கானுங்களே, இவனுங்களை உருப்பிடுவானுங்களா? பாவண்டா, இந்தியாவில் அத்திப்பூத்த மாதிரி ஒரு விஞ்ஞானி அவரோட பொண்ணை போய் அப்படியே படம் பிடிச்சி போட்டாங்க. யாரா நீ? எதுக்கு எங்களை கடத்திட்டு வந்திருக்க? அநீதியை அழிக்க வந்தவன். உங்களை வதம் பண்ண போறேன். நாங்க பிரஸ் மீடியா எங்க மேல கையை வச்சா என்ன நடக்கும் தெரியும்ல? ஏய், டிராபிக் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட சொல்ற? பத்திரிக்கை டிவினா என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு? நம்ம விஞ்ஞானி ஜிடி எத்தனை எத்தனை கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் நம்ம நாட்டு கிடைச்ச பொக்கிஷன்டா. அவரை அநியாயமா கொண்டுட்டீங்களேடா. நாங்களா? நாங்க ஒண்ணு கொள்ளலையே. அவர் பொண்ணு ஹனிமூன் போன இடத்துல எவனோ ஒரு துரோகி திருட்டுத்தனமா அதை வீடியோ எடுத்திருக்கான். நீங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிற விஞ்ஞானி அவர் பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். அதை மூடி மறைச்சிருக்கணுமா இல்லையா? இதுவே உங்க அம்மா அக்காவோட நிர்வாண படம்னா இப்படிதான் டிவிலையும் பத்திரிகையிலையும் போட்டு காசு பண்ணிருப்பீங்களா? எதுவா இருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்கணும்ல. நாலு பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த 40 கோடி பேருக்கு தெரிய வைக்கிறதாண்டா பத்திரிக்கை. ஆனா நீங்க 4 பேருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயத்த 40 கோடி பேருக்கு தெரிய வச்சிட்டீங்களா? இதுவாடா பத்திரிக்கை தர்மம்? சென்சிட்டிவான விஷயத்த சென்சேஷனல் ஆக்குறீங்களா? அமெரிக்காவில் 9/11 இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த ட்வின் டவர் இடிஞ்சு விழுந்து 2974 பேர் செத்து போனாங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு சொட்டு ரத்தம் ஒரு துண்டு சதை டிவிலையோ பேப்பர்லையோ காட்டியிருப்பாங்களா? காட்ட மாட்டான்டா. நாட்டு மேல் அக்கறை உள்ளவன் காட்ட மாட்டான். ஆனால் உங்களுக்கு காசு பணம் பரபரப்பு இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிதானே? நார்வேல ஒரு விவசாயி பாறையில் விவசாயம் பண்ணி காமிச்சாரு. அந்த நாட்டில் இதுதான்டா 15 நாளைக்கு தலைப்பு செய்தி. ஆனால் நீங்க ஸ்போர்ட்ஸ் பக்கத்துல கூட பிளேயரை கவர்ச்சியா தாண்டா காட்டுறீங்க. பேப்பரை திறந்தா ரத்தம் சதை கள்ள காதல் கன்றாவி நடிகை அவனோட ஓடி போயிட்டா இவனோட டின்னர் சாப்பிட்டா இதுதானடா செய்தியா போடுறீங்க? இந்த பழப்பு பிச்சை எடுக்கிறதோட கேவலமா இல்ல? நேர்மை நியாயம் சொல்ற எத்தனை பத்திரிக்கை டிவிங்க இருக்கு, நீங்க மட்டும் ஏன்டா இப்படி பண்றீங்க?
எவனுக்கும் காத்திரமில்லை, இடிவுகளை கொல்ல இது என்னை திட்டா யாரும் இல்லை. பல சட்டம் போட்டோ மன பாரத நாடு மாறவில்லை, சட்டங்கள் மீறி நீ தர்ம தாயின் மூத்த பிள்ளை. அதனா இது பாரத நாடா, கலை மட்டும் வளரும் காடா, கலையை நான் கொள்ளுதல் தவறா நாட்டோரே சொல்லுங்கள். அதிகமாக ஒருதரை கண்டுபிடிக்கிற முயற்சி பண்ணுறோம்னு சொல்றீங்க, தவிர எப்ப சார் கண்டுபிடிக்க போறீங்க? திண்டுக்கல் கலெக்டர் கலைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க, இப்ப அவங்களே கலங்கி போகாந்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் போலீஸ், இவ்வளவு பேசுறீங்களே, இத்தனை பத்திரிகைக்காரங்க இருக்கீங்களா, ஏன் ரெண்டு பேரை மட்டும் கொண்டா? ஒரு விஞ்ஞானி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மானம் போற மாதிரி செய்தியும் படமும் போட்டிருக்காயா? நடந்தானே எழுதுறாங்க, நாட்டுல நடக்கிறதெல்லாம் எழுதுறீங்க. மதியம் 12 மணிக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தா 2 மணிக்கு உங்க மாலை பத்திரிகையில கையால் ஆகாத போலீஸ்காரன் எழுதுறீங்க. 2 மணி நேரத்துல எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? போலீஸ்கார மட்டும் இல்லனா எல்லாம் பொணமாயிடுவீங்க. இந்த பஞ்சாயத்துல இங்க வேணாம், ஒழுங்கா கலெக்டர் அம்மாவை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு 4 வீட்ல போய் 10 பாத்திரம் தேய்ச்சு பொடிச்சு சொல்லுங்க. ஓங்க சார். இவர் எதுக்கு பாரதி வீட்டு பக்கமா போயிட்டு இருக்காரு? இருக்கிறவன் செஞ்சிட்டேன் உங்க கடமையை நீங்க செய்ங்க. உங்களை பாராட்டுறதுக்கு நான் இந்த பதவியில இருக்க மாட்டேன். எனக்கு அம்மாவா சில கடமைகள் இருக்கு. ஐயா ஐயா, என்னடா பதற? அந்த கலெக்டரோட மகன் பாரதியா எம்எஸ் கோலகாரன்.
தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே அவனை சுட்டு பொசுக்காம இங்க வந்து செய். அப்பாவியா இருந்துட்டு என் அரசியல் வாழ்க்கைய ஆட்டி பார்த்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேடா, உன்னை இப்பவே தூக்குறடா. குச்சி மாதிரி இருந்துட்டு என் கண்ணிலே வரல விட்டாட்டுறியா? எடுறா எடுறாத, என்ன கொன்னுட்டு வீடியோ எடுத்து எம்எம்எஸ் அனுப்பிடா, நீயா நானா பாத்துறா? எடா எடுறா. நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தல, இப்ப உன்னை கொண்டு நான் வீடியோ எடுத்து அனுப்புறடா. நான் தான் பாரதி பேசுறேன். பாரதி, உங்களை அரெஸ்ட் பண்ற துரதிருஷ்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டதை நினைக்கும் போது போட்டிருக்கிற காக்கி சட்டைய கலட்டி வீசிடணும் போல இருக்கு. பாரதி விட மாட்டோம். அமைதியா இருங்க.
போலீஸ் அவங்க கடமையை செய்யட்டும். எதுக்காக இவ்வளவு கொலைகளை பண்ணீங்க? நீங்க ஒரு கல்லூரி மாணவரா இருந்துகிட்டு துப்பாக்கி பிடிச்சது நியாயமா? தனிப்பட்ட ஒருத்தராது உங்களால எப்படி இவ்வளவு கொலைகளை பண்ண முடிஞ்சது? முதல்ல நாங்க கேக்குற கேளுக்கு பதில் சொல்லுங்க. இன்னும் இந்த நாட்டுல என்னென்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? சேஞ்ச், சேஞ்ச், பொலிட்டிக்கல் சேஞ்ச், அரசியல் மாற்றம். இருக்கிற சட்டங்களை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். பாரதி, சொல்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நாங்களா ஸ்டூடண்ட்ஸ், இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஸ்டூடண்ட்ஸ், நீங்க தான் எதிர்கால இந்தியா. இன்னைக்கு இந்தியா கேன்சர் வியாதிக்கு பேண்டேஜ் போட்ட மாதிரி இருக்கு. அரசு ஊழியருக்கு ரிட்டையர்ட் வயசு 58 அரசாங்கம் தான் அறிவிச்சிருக்காங்க. 58 வயசுக்கு மேல உடம்பு தளர்ந்து போயிடும், சுறுசுறுப்பு குறைஞ்சிரும், மூளையோட செயல்பாடு கம்மி ஆயிடும். ஆனா இந்த அமைச்சர்களுக்கு மட்டும் வயசு நிர்ணயமே கிடையாது, 70-80 போய்கிட்டே இருக்கு. ஏன், அவங்களும் அரசு ஊழியர் தானே? பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் போற நாளை விட ஆஸ்பத்திரிக்கு போற நாள் தான் அதிகமா இருக்கு. 108 கோடி பேர் இருக்கிற நம்ம நாட்டுல ஒரு வெண்கல பதக்கம் வாங்குறதுக்கே மூச்சு வாங்கி போறோம். ஆனா 10 லட்சம் 20 லட்சம் இருக்கிற குட்டி குட்டி நாடுகள்ல கூட 50-100 வாங்கிக்கிட்டே போறாங்க. எப்படி, ஏன் நம்மளால முடியல? அங்க விளையாட சொல்றான், ஊக்கம் அளிக்கிறான். விளையாட்டை ஊக்குவிக்காத நாட்டுல வியாதி தான் இருக்கும், ஊக்குவிக்கிற நாட்டுல உற்சாகம் இருக்கும். உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பொருளையும் பாருங்க. எது நம்ம இந்தியாவோட கண்டுபிடிப்பு? எல்லா வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. மக்கள் தொகை குறைவா இருக்கிற நாட்டுல கூட 100 கணக்கா கண்டுபிடிக்கிறான். இங்க என்ன வசதி இருக்கு? போடுற திட்டம் எல்லாம் நியூஸ் பேப்பர் வரைக்கும் தான். படிக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன வசதிகள் பண்ணி கொடுத்திருக்கீங்க? இதுக்கெல்லாம் அரசியல்வாதிகள் மட்டும் தான் காரணமா? ஆமா, அரசியல்வாதிகளும் அரசியல் அமைப்புகளும் தான் காரணம். பார்லிமெண்ட்ல நடக்கிறதா பாக்குறமே, பள்ளிக்கூடத்து பசங்க கூட இப்படி அடிச்சுக்கிறது இல்ல. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி சபாநாயகர் முஞ்சில பேப்பர் விட்டேறான், மைக்க தூக்கி அடிச்சுக்கிறானுங்க. பேப்பர் வெயிட் பறக்குது, இந்தியாவோட மானமும் பறக்குது. பார்லிமெண்ட்லயும் அசம்பிளியிலயும் கண்ணிய குறைவா நடந்துகிட்டா அந்த ஸ்பாட்லயே டிஸ்மிஸ் சொல்லி பாருங்க, எவனாவது கத்துவானா? எலெக்ஷன் டயத்துல இலவசமா அதை தரம் இதை தரம்னு மக்களை ஏமாத்திரிய, உங்ககிட்ட யாரு இலவசமா கேட்டா? மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவன் ஏன் உங்ககிட்ட கையெந்த போறான்? மக்களுக்கு என்னதான் கொடுக்கணும்னு சொல்றீங்க? கல்வியை இலவசமா கொடுங்க, அது போதும், எல்லாத்தையும் அவனே வாங்கிப்பான். உடம்பு சரியில்லைன்னா மெடிசன் வாங்கவே பக்கு இல்லாதவன் எப்படி லட்ச லட்சமா பணம் கொடுத்து மெடிக்கல் சீட்டு வாங்குவான்? அறிவை வளர்த்துக்க கல்வியையும் ஆரோக்கியமா இருக்க மெடிசனையும் இலவசமா கொடுங்க, அது போதும். எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்க? 10 இன்ஜினியர், 10 டாக்டர், நிதி படிச்சவன், நீதியை படிச்சவன், தத்துவம் படிச்சவன், விஞ்ஞானி, விளையாட்டு வீரன், 4 கூலி தொழிலாளி, 4 தொழிலதிபர், விவசாயம் படிச்சவன் அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் போகணும். அதுல டாக்டருக்கு படிச்சவன் சுகாதாரத்துறை மந்திரி ஆகணும், சட்டம் படிச்சவன் லா மினிஸ்டர் ஆகணும், நிதி படிச்சவன் நிதியமைச்சர் ஆகணும், விளையாட்டு வீரன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகணும், விவசாயத்துக்கு படிச்சவன் விவசாயத்துறை மந்திரி ஆகணும். இப்படி நடந்தா இந்தியாவோட தலை நிமிர்ந்து நிற்கும். படிக்கிற இளைஞர்களுக்கு நம்பிக்கை வரும், அவன் வாழ்க்கை தரம் ராக்கெட் வேகத்துல உயரும். இளைஞர்களா பார்லிமெண்ட்குள்ள போனாதான ஆரோக்கியமா யோசிப்பாங்க. வயசானவங்களை நான் தப்பா சொல்லல, உங்க ஆலோசனையும் அனுபவத்தையும் சொல்லுங்க. நீங்க 4 நாள்ல முடிக்கிற விஷயத்த அவன் 4 செகண்ட்ல முடிச்சிருவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இதுக்கெல்லாம் கொலைதான் வழியா? மருந்து மாத்திரையில சரி பண்ண முடியலன்னா என்ன பண்றோம்? கத்தி வச்சு ஆபரேஷன் பண்றோம்ல, தண்ணி ஊத்தி போகாத கரைய ஆசிட் வாஷ் பண்றோம். அதைத்தான் நானும் செஞ்சேன். நான் சொல்றது மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கசப்பு மருந்தா இருக்கலாம், ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு காமிச்சா நிலா கூட அண்ணாந்து பாக்குற அளவுக்கு நம்ம இந்தியாவை மாத்தி காட்டுவாங்க இந்திய இளைஞர்கள். இப்ப மக்கள் என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் பேசணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும், மக்கள் கேள்வி கேட்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சேன். வெளிச்சத்தை தர விளக்கேத்த கூட ஒரு நெருப்பு தேவை, அந்த நெருப்பாதான் நான் இருக்கேன். அரசியல் மாற்றம் ஏற்பட்டா இந்தியா முன்னேறுமா? கண்டிப்பா, அரசியல் மாற்றம் ஏற்பட்டா உலக நாடுகள்ல இந்தியா முதலிடத்துக்கு வரும். இந்தியா வல்லரசாகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இந்தியா நல்லரசாகணும், அதுக்கு இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவா மாறணும். ஒரே தலைமையில ஆட்சி நடக்கணும், ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஐஏஎஸ் தலைமையில நடக்கணும். டெல்லியில ஒரு சட்டம் போட்டா அது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமலுக்கு. பண்ணலமா? நீ பண்ணது தப்பு இல்ல, நீ என்ன தப்பு பண்ணல?